பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவா. என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரமே எல்லோரும், எல்லோரும் ஹாலேலூயா. இருக்கிற இடங்களே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமே. ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். ஹாலேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அந்த கூடையை ஆசீர்வாதமாக இருக்கும்படியா எல்லோரும் நன்றியோடு தேவனை நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் மாறணும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் இந்த இடத்தில் வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லா தடைகளை மாறணும். ஹாலேலூயா. முக ஸ்தோத்திரம், முக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி உடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெதஸ்தா அற்புத ஊழியத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த உபவாச கூடுகை நேர் ஆண்டவரே ஆசீர்வித்து தாருங்க ஆண்டவரே. வர வேண்டிய பிள்ளைகளை தகுந்த நேரத்தில் கொண்டு வரும் இந்த கூடுகை ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள கூடுகையை மாற்றுமப்பா. அநேக பிள்ளைகள் வியாதியோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு ஆண்டவரே ஆறுதலுக்காய் தேடி வருகின்ற வேளையிலும் பெதஸ்தாவில் அற்புதம் உண்டு என்று சொல்லி இவருடைய மகிமையை பெற்றுக் கொண்டு இந்த இடத்தை விட்டு செல்ல அப்பன் கிருபை செய்வீராக. தொடர்ந்து நடக்கின்ற அத்தனை ஆராதனையிலும் தேவனுடைய கிருபை கூட இருக்கட்டும். செய்து கொடுக்கிற மகனை ஆசீர்வதிப்பீராக. நீரெடுத்து பலப்படுத்தும் ஆண்டவரே. செய்தி மற்றும் பாடல்கள், இசைக்கருவில் வாசிக்கிற பிள்ளைகள், ஒலி ஒளி ஆண்டவரே, இன்னும் மற்றபடியாய் ஒலி பதிவு செய்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் வர வேண்டிய தகுந்த நேரத்தில் கொண்டு வாரும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இறை இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுமா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒரு சில பாடல்களை நாம் தொடர்ந்து கேட்போம். நாம் பாடி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த இருக்கின்றோம். ஹாலேலூயா. சேர்ந்து நாம் இணைந்து பாடுவோம். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே.
தடுமாறி நான் தன்னாடி நடந்தே என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீ. தட்டு தடுமாறி நான் தன்னாடி நடந்தே என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீ. சொத்தோ சுகமோ தேவையில்ல சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நான் என்றோ மறித்திருப்பே. உக்கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. உளையான சேர்த்தினிலே நான் குழந்து கிடந்தே உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேர்த்தினிலே நான் குழந்து கிடந்தே உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. வேறோ புகழோ தேவையில்லை பேர் சொல்லி அழைத்தவன் நீரம். வேறோ புகழோ தேவையில்லை சொல்லி அழைத்தவர் நீ போது. என் தேவா என் ராஜா உக்கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உக்கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா மறித்திருப்பே. உக்கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. என் தேவா என்ற
ராஜா உக்கிருபை போதுமே என் தேவா என் ராஜா உக்கிருபை போதுமே நீரென்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அறித்திருப்பே உக்கிருபை என்றால் தேவன் இந்த நாளிலும் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் சேர்ந்து இணைந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேர்ந்து இணைந்து நாம் பாடுவோம். Thank you.
மலைகள் போனாலும் பர்வதங்கள் சேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் இரக்கம் மாறாது. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். ஹல்லேலூயா. நீ எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்ன தேவன். நம் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் இருப்போம் என்றால் உங்களை பார்க்கும் போது எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். சில நேரங்களில் நாம் செயல்படுத்துகின்ற செயல்பாடின் மூலமாக இவற்றை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமான தெய்வம். ஹல்லேலூயா. என் வாழ்வில் என்றும் போதுமான தெய்வம். ஹல்லேலூயா. சேர்ந்து நாம் இணைந்து பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எந்தன் வாழ்விலே பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எந்த வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எந்த வாழ்விலே என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகரை உள்ளத்தினால் நாம் கரங்களுக்கு இணைந்து நாம் பாடுவோமா? பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர்
கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசியத்தின் ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசியத்தின் ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரத்தம் மாறாது எந்த வாழ்விலே. 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 எல்லோரும் இணைந்து ஹல்லேலூயா சத்தமா சொல்லுமா சொல்லுமா. ஒரு முறை கூட இந்த பாடலை நாம் சேர்ந்து இணைந்து பாட போகிறோம். மலைகள் மலைகள் விலகி போன் விலகி போன் விலகி போன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சேர்ந்து பாடும் ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. கிருபை அவர் இரத்தம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரத்தம் மாறாது எந்த வாழ்விலே. கிருபை அவர் இரத்தம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத அவர் ஆண்டவர், ஒருபோதும் என்னை கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவம் தந்த அந்த பரம ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமான தெய்வமாய் இருக்கிறாரே. கரங்களை தட்டி சேர்ந்து நின்று நாம் பாடுவோம். எனக்காக ஜீவ தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவ தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் இறங்கி போனாலோ, பர்வதங்கள் உயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் உயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா
எப்போதும் என்னோடு கூட இருக்கின்றவர். என் வாழ்வில் போதுமான தெய்வமாயிருந்து என்னை நித்தமும் வழி நடத்துகிறார். அந்த நல்ல தகப்பனை சேர்ந்து நினைத்து பாடுவோமா? ஒரு பாடலை கூட நாம் பாட கேட்போம். தொடர்ந்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஒரே ஒரு பாடலை கூட நாம் சேர்ந்து இணைந்து நாம் பாடுவோம். தேவன் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். இந்த பெதஸ்தா அற்புத ஊழியத்தின் சார்பாக வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஸ்தோத்திர பலிகளோடு செலுத்தி தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனமாய் இந்த பெதஸ்தா அற்புத ஊழியத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த உபவாச கூடுகளை கலந்து கொள்ள வந்திருக்கிற நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நாம் செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு நாம் சேர்ந்து இணைந்து கரங்களை தட்டி இணைந்து நாம் நம்பிக்கையோடு சேர்ந்து நாம் பாடுவோம்.
பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பின்னால் செல்வேன் என்று சொல்வதை போல நாமும் ஆண்டவரே உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தன் பிள்ளையாய் நீர் என்னை தெரிந்தெடுத்தீரே ஆண்டவரே. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதைக்கு நேராய் என்னை கொண்டு வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் எல்லோரும் சேர்ந்து இணைந்து நன்றி பலிகள் செலுத்தி ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி இணைந்து பாடுவோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள்
ஒருபோதும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. என்னை நன்னாய் அறியும், என்னை நன்னாய் புலர்த்தும் என்னே பிராண நாயகன் இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அம்மா ஓமனிக்கும் போலே, அப்ப தாலோனிக்கும் போலே என்னை நாதன் என்னும் வழி நடத்தும். ஹல்லேலூயா. தன் கிருபையால் என்னை அவன் வழி நடத்தும். ஹல்லேலூயா. 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 நீ விசுவாசித்தால் உனக்கு அகம் கடங்கும். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தபடியே சொல்லுங்க, சொல்லுங்க, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. அப்படி என்றா நம்ம சொல்லணும், நான் விசுவாசித்தபடியே எனக்கு ஆக கடவுது. எல்லோரும் சேர்ந்து சத்தமா சொல்லுமா, நான் விசுவாசித்தபடியே எனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. மத்தேயு 8:13 ஆண்டவர் சொல்லுகிற ஹல்லேலூயா, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. நீங்க எந்தபடியான விசுவாசத்தில் நீங்க இப்போது கடந்து வந்தீர்களோ அந்த விசுவாசத்தின்படியே உனக்கு எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. பெதஸ்தாவில் அற்புதம் உண்டு என்று சொல்லி இதோ குளத்தின் கரையிலே அவர் படுத்திருக்கின்ற நேரத்திலும், ஹல்லேலூயா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன
போது அவன் எழுந்து நடந்தானே. ஹல்லேலூயா. அந்த அற்புதத்தின் தேவன் நம்மை ஆட்கொண்ட, நம்மை வழிநடத்த அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். என்னை நன்றாய் அறிகின்றவர், என்னை நன்றாய் புலர்த்துகின்றவர். ஹல்லேலூயா. காலில் தரையில் தட்டாமல் நம்மை சுமந்து கொண்டு செல்கின்ற ஆண்டவர். எனது முகம் ஒருபோதும் வாடி போகும், ஏனென்றால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையுள்ள ஒரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே. ஹல்லேலூயா. சத்தமே ஹல்லேலூயா. நாம் இணைந்து பாடுவோம். எல்லோரும் அர்ப்பணத்தோடு நாம் சேர்ந்து பாடப்போம். ஏதோ கூடுகைக்கு வந்தோம், சும்மா இருந்து விட்டு செல்வதில்லை. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து. ஹல்லேலூயா. என்னை நன்னாயறியும், என்னை நன்னாய் புலர்த்தும், என்னை பிராணநாயகனீசோ. சேர்ந்து பாடுவோம். என்னை நன்னாய் புலர்த்தும், என்னை பிராணநாயகனீசோ. அப்பவோ மரிக்கும்போ, அப்பன் பாலோலிக்கும்போ, என்னை வழி நடத்தும். அம்மாவோ மனிக்கும் போ, அப்பன் தாலோலிக்கும் போ, என்னே நாதன் வழி நடத்தும். நாடு நாடு நாடு
எல்லா நீர் தான் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எதைத்தான் கொடுக்கிறோம் தேவனுடைய சமூகத்தில், எதைத்தான் கொடுக்கிறோம்? அவர் வேற ஒன்றும் கேட்கலையே, அவரை துதிங்கன்னு தானே சொல்றாரு. துதிங்க, துதிங்க, வாயில திறந்து துதிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வாயில திறந்து, வாயில திறந்து ஹல்லேலூயா இயேசுவின் நன்றி கரேற்றம். ஹல்லேலூயா இயேசுவே, எனக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா, எனக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மை ஒருபோதும் கைவிடாத நேசர், நம்மை ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத நேசர், நன்றியோடு நன்றியோடு ஹல்லேலூயா. என் முகம் வாடில்ல, ரட்சிதனாய் தீரில்ல, நிந்திச்சவருடே மத்தியத்தில் கால் கல்லில் தட்டாதே, ஞான் வீடு போகாதே, தந்தூதருண்டு காவலா நுழைந்துவிட்டோம். நேசரிந்தம் என் மேலே பெருங்காது சாத்தா, நேசரிந்தம் என் மேலே பெருங்காது சாத்தா, பாசம சிலுவை பலியானா பாவம் பிரிவெடுத்து விட்டா, பாசம சிலுவை பலியானா பாவம் பிரிவெடுத்து விட்டா, நுழைந்து விட்டேன். இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுமே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டு உதவின எவினை சரே, இனியும் அபிஷேகம் செய்கிறேன்.
கோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன். இனி இறங்குவோ மடிந்து போனார்கள் அப்பா. ஓ அவள நிலை எங்கும் குக்கிறர்கள். ஹல்லேலூயா. ஓ ஆனாலும் பத்திரமாய் பத்திரமாய் சுகத்தோடு பாதுகாத்து பலத்தோடு பாதுகாத்து எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் பாடுகள் வந்த போதும் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பாதுகாத்த தேவன். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவரே, எப்படி உமக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? கடின உள்ளத்தோடு வந்திருக்கிறீர்களோ. ஹல்லேலூயா. நீங்கள் கடின உள்ளத்தோடு இருந்தால் அந்த பரம தகப்பன் கடின உள்ளத்தோடு தான் இருப்பார். நீங்க மனம் இறங்கி ஆண்டவரே நீர் இறங்கி வாரும் என்று சொல்லி ஹல்லேலூயா மார்போடு மார்போடு நம்மை சேர்த்துக் கொள்ளுகின்ற தேவன். ஹல்லேலூயா. ஓ மனம் இறங்கும், மனம் இறங்கும். நம்மை விட்டுக் கொடுங்க, விட்டுக் கொடுங்க, விட்டுக் கொடுங்க. தேவனுக்கு முன்பாக நம்மை விட்டுக் கொடுத்து ஆண்டவரே நீர் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும். ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தும் அப்பா. ஒன்றுமே இல்லா துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமை கூட எனக்கு நினைக்கலையே ஆண்டவரே. எனக்கு ஒரு தீமை கூட நினைக்கலையே. நான் உம்மை
நான் சமுதாயத்தை விட்டு எத்தனையோ தடவைகள் தூரம் போனேனே, ஹல்லேலூயா, ஆனாலும் ஒரு அடி கூட எனக்கு கிடைக்கலையே அப்பா. ஆண்டவரே, பல நேரங்களில் ஆண்டவர் இருமாப்பாய், நான் செய்த குற்றங்கள் யார் என்னை காண்பா, இதையெல்லாம் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, எனக்கு எப்பதான் தண்டனை வரும் என்று கூட நினைக்காமல், ஓ துணிகரமாய் செய்த பாவம், ஆனாலும் உன்னை விடாமல் துரத்தி நம்மை பாதுகாத்து வருகின்றாரே. துவங்கின நன்மையாய் நிறைந்துள்ளதேமேலா துவங்கின என்பாள் நன்மையாய் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல.
கருபோல என்னை பாதுகாத்து வழிநடத்தி, ஒரு கருபோல என்னை பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டவரே, ஒரு கருபோல இந்த உலகத்திலே ஒரு முட்டையானது கீழே விழுந்து விட்டால் அது உடைந்து நாசமாய் போய், அதை விட மேலாய் என்னை கருபோல இந்த உலகத்தில் சுமந்து 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 சுமந்து, எனது இத்தனை வயது வரையும் என்னை சுமந்திரே அப்பா. எப்படி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம். நல்ல பிதாவே, இந்த கால வேளையிலே சமூகத்திலே வந்து உம்மை பாடி துதித்து உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே, நீ செய்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் செய்கின்ற தேவன், அதிசயம் செய்கின்ற தேவன் நம்மத்தில் கடந்து வந்திருக்கின்ற எங்கள் விண்ணப்பங்களுக்கு விடுதலை தருகின்றவர், விண்ணப்பங்களுக்கு பதில் தருகின்றவர். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் விழித்திருந்துங்கள். ஓ ஹாலேலூயா, நாங்கள் சோர்ந்து போகாமல் ஹாலேலூயா எப்பொழுதும் சமூகத்திலே விழித்திருந்து காத்திருந்து நீர் தருகிற நன்மைகளை பெற்றுக் கொள்ள அப்பா நீங்களுக்கு கிருபை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த கூடுகையின் துவக்கம் முதல் இறுதி வரையிலும் தேவனுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். வழி நடத்திட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. செய்தி கொடுக்கிற மகனையும் நீர் பத்திரமாய் பாதுகாத்து வழி நடத்து. அடுத்த கொடுக்கின்ற செய்தி எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமைய அப்பன் கிருபை செய்ய, பெரிய காரியங்களை செய்யும், வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் நின்றவாறு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 அப்படி அமர்வோம். தொடர்ந்துள்ள பகுதிகளை போதுகிறவர்கள் இப்போது நமக்கு சில அறிவிப்புகளை தந்து தொடர்ந்துள்ள பாகங்களை அவர்கள் நடத்துவார். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக பெதஸ்தா அற்புத ஊழியத்தின் சார்பாக நடத்தப்படுகிறதான இந்த உபவாச ஜப ஆராதனைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசத்தோடும் ஜப விண்ணப்பங்களோடும் அநேக எதிர்பார்ப்போடும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பெதஸ்தா அற்புத ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் இணைந்து நம்முடைய உள்ளத்து நாடத்தில் இருந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா 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 ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தாவும் பிரியரட்சிதாவுமாய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் மகத்துவம் உண்டாகட்டு. அனுகிரகிக்கப்பட்ட ஈ உபவாச பிரார்த்தனைக்காய் தெய்வத்தை ஸ்துதிக்கின்றோம். பெதஸ்தா மிரக்கல் மினிஸ்டருடைய ஆபிமுகத்தில் நமக்கு ஒருமிச்ச கூடி கர்த்தாவினை ஆராதிக்குவானும் பிரார்த்திக்குவானும் ஒரு அவசரம் கர்த்தாவ் ஒருக்கியிருக்கையான விசுவாசத்தோடும் பிரார்த்தனையோடும் அநேக பிரதீட்சகளோடும் தெய்வசனிகளாய் வந்திருக்கிற நீங்கள் ஓரோருத்தரையும் ஹார்தவமாய் ஈ ஆராதனைக்காய் ஸ்வாகதம் செய்து கொள்ளுந்து. இந்த பகல்காலம் தெய்வமாய கர்த்தாவ் நீங்களுடைய ஜீவிதத்தில் அற்புதம் பிரவர்த்திக்குவான் காத்திருக்கிறோம். நம்முடைய ஜீவிதங்கள் கர்த்தாவின் கரங்களிலேக்கு சமர்ப்பிக்கவெங்கിൽ தெய்வத்தின் மகத்துவம் நம்முடைய ஜீவிதத்தில் வெளிப்படும். நாம் அற்புதத்தின் சாட்சியாய் தீருவானிடையாய் தீரும். அப்பிரகாரம் இன்னத்தை யோகத்தை தெய்வமாய கர்த்தாவ் நமக்கு அனுகிரகிக்கட்டே. தெய்வத்தின் பரிசுத்தாத்மாவின் பிரவர்த்தனம் இன்னத்து ஆராதனையுடைய மத்தியத்து வெளிப்பட்டு அநேகரை பாபத்தில் நின்றும் சாபத்தில் நின்றும் ரோகங்களில் நின்றும் சாத்தாண்ட பந்தனங்களில் நின்றும் விடுவிச்சு
அற்புதத்தின் சாட்சியாக்கி தீர்க்குவான். தெய்வத்தின் பரிசுத்த ஆத்மாவு பிரவர்த்திக்கட்டே என்று ஆசம்சிக்கையும் பிரார்த்திக்கையும் செய்யும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். கல்வாரி சிலுவையிலே நமக்காக தம்முடைய ஜீவனை தந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான செயல்களை எல்லாம் கடந்த நாட்களிலே நாம் தியானித்தும் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த செய்திகளை குறித்து மகிழ்ச்சி அடைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற நாட்கள் இது. வேதவசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்து ஜபித்த இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களோடு சேர்ந்து 120 பேர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் வாசிக்கும் பொழுது அங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள். இரண்டாவது ஒரு முக்கியமான வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். மத்தேயு சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 20 வசனம் வாசிக்கும் பொழுது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா, 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 ப்ரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்த இயேசு ஆதியமாயிட்டு தன் ஜனத்தோடு பறந்தது, பயப்படேண்டா. பின்னையும் நாம் வேதபுஸ்தகம் படிக்கும்போ நீங்களுக்கு சமாதானம். மத்தாயி சுவிசேஷம் அவசானத்தை அத்தியாயத்தின் 20 வாக்கியம் வாய்க்கும்போ லோகத்தின் அந்தியத்தோளம் சகல நாடுகளும் ஞான் நீங்களோடு கூட இருக்கும். பிரியமுள்ளவரே, இன்னிவிடையாயிருக்கிற ஓரோருத்தருடைய ஜீவிதங்களையும் ஒன்று சிந்திச்சு நோக்குபோ ஜீவிதத்தில் பலவிதமான பயங்கள் உண்டு. ரோகம் தீர்ந்தில்ல, பயங்கரமாயிட்டுள்ள பைசாஜிக போராட்டம், கடபாரத்தில் ஆகிப்போய் ரட்சப்படான் மார்க்கம் இல்ல. எந்த செய்யணும்? குடும்பத்திலே ஆவசியங்கள், மக்களோட வித்தியாபியாசம், அவருடைய விவாகம், ஜீவிதத்தில விவித ஆவசியங்கள், பலவிதமாய ரோகங்களால் வேதனை அனுபவிக்கிற அவஸ்த. அங்கே பயப்பாடு நிறைய ஓரோ வக்தியோடும் கர்த்தாவ் பரையு, பயப்படேண்ட, தைரியப்படுவ. நீங்களுக்கு சமாதானம். லோகம் தருந்த சமாதானம் அல்ல, இயேசு தருந்த சமாதானம். லோகத்தின் அந்தியத்தோளம் சகல நாடுகளும் ஞான் நின்னோடு கூட இருக்கும். நாம் சிநேகிக்கிறவரொக்கையும் நம்ம விட்டு பிரிஞ்சு போகும், நம்ம சகாய்க்கிறவர் விட்டு பிரிஞ்சு போகும். நமக்கு வாக்குரிச்சவரொக்க வாக்கு மாறி போகும். இயேசு மாத்திரமான வாக்கு மாறாத்தவன், நம்மோடு கூட அவசானத்தோளம் இருக்கிறவன், ஒரு நாளும் கைவிடுகையும் இல்ல, உபேட்சிக்கையும் செய்யாதவன். அருமையானவர்களே, பலவிதமான சோதனைகளினால், வேதனைகளினால், பாரங்களினால், வியாதிகளினால், கவலைகளினால் நிறைந்து ஏக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரையும் பார்த்து
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். இரண்டாவது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். சமாதானம் இல்லாமல் மனிதன் அலைந்து கொண்டே இருக்கிறான், துக்கமே இல்லை. எப்படிதான் ஒரு நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு அவர் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். மத்தேயு நற்செய்திகளை கடைசியாக சொல்லும் பொழுது, உலகத்தின் முடிவுபரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருப்பேன் என்று. ஒரு காரியத்தை கூட ஞாபகப்படுத்தி நான் அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியினுடைய செய்கை, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு அவர் சென்ற பிற்பாடு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமியில அனுப்பி மனிதனை தேற்றி அற்புதம் செய்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தல நடபடிகள் மூன்றாவது அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது, பேதுருவும் யோவானும் ஆலயத்திலே, ஜெப ஆலயத்திலே ஆராதனைக்காக சென்றார்கள். அவர்கள் செல்லுகிற நேரத்திலே அங்கே தேவாலயத்தினுடைய அலங்கார வாசலின் பக்கத்திலே ஆலயத்துக்கு வெளியே தன்னுடைய தாயினுடைய கர்ப்பத்திலிருந்தே பிறந்த பொழுது சப்பானியாக பிறந்த ஒரு மனிதனை அங்கு சுமந்து கொண்டு வைப்பார்கள். அவன் வருகிறவரிடத்திலே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான், அம்மா எதாகிலும் கொடுங்கள், ஐயா எதாகிலும் கொடுங்கள் என்று பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அந்த நேரத்திலே பேதுருவும் யோவானும் அங்கு வருகிறார்கள். வசனத்தை வாசித்து விளக்கி சொல்வதற்கு நேரம் அனுமதிக்கவில்லை, அதை உங்களுக்கு சற்று ஞாபகப்படுத்துகிறேன். மூன்றாவது வசனத்திலே, மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே, பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். நான்காவது வசனம், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். பேதுருவும் யோவானும் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவனை நோக்கி பார்த்து, அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், எங்களை நோக்கி பார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் அவர்களிடத்திலிருந்து ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். எதிர்பார்ப்பு பிச்சை கிடைக்க வேண்டும், ஏதாகிலும் கிடைக்கும், சாப்பிடலாம் அப்படி என்று நினைத்து நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு பதிலாக ஒரு வார்த்தை சொல்கிறான், அது பரிசுத்த தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியினால் நிரம்பின வார்த்தை. அது அவன் சொல்லுகிறான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திற்குள்ளே போனான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே வார்த்தை, பரிசுத்தாவியானவருடைய வார்த்தை பேதுரு சொன்னான். யோவானும் பேதுருவும் சொல்லும் பொழுது அவர்களை நோக்கி பார்க்கும்படியாக சொன்னான், எங்களை நோக்கி பார். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவங்களைக்கு நோக்கியவர் பிரகாசிதராய், அவருடைய முகம் லஜ்ஜிச்சு போயிட்டே இல்ல. பேதுருவை அவன் நோக்கி பார்த்த பொழுது பேதுரு தன்னுடைய வலங்கரத்தினால் அவனை கரம் பிடித்து நசரேனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்ன அதே மாத்திரத்திலே எழுந்து நடந்தான், துதித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான், குதித்தான், அவர்களோடு கூட சேர்ந்து
தேவாலயத்திற்குள்ளே போனான். பிற்பாடு நாம் வேதத்தை தொடர்ந்து வாசித்தால் அவன் தேவாலயத்துக்கு முன்னே இருந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற செயலுக்கு அவன் செல்லவில்லை. இன்று இந்த பகல் நேரத்திலே ஆண்டவர் இயேசுவை இங்கிருக்கிற எந்த நபரானாலும் எந்த தேவையோடு இருந்தாலும் எத்தனை வருடத்தினுடைய பாடுகளாக இருந்தாலும் செய்தி உங்களுக்கு நேராக வரப்போகிறது. பரிசுத்தாவியானவர் உங்களோடு பேச போகிறார். பரலோகத்தின் தேவனை நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பார்ப்பீர்களே என்றால் இன்று நிச்சயமாக ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கைகளே நடக்க போகிறது. எத்தனை வருட பாடுகளானாலும் உடைய பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாம் நீங்கி போய் நீங்கள் ஆனந்த சந்தோஷத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு உங்கள் தேவாதி தேவனை துதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தத்தோடு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு காரியம் கூட கடைசியாக பார்க்கும் பொழுது அவன் தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்திற்கு சென்றான். இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தான். அருமையானவர்களே, இந்த காலை நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தின் நேரமாக போகிறது. எந்த பிரச்சனையோடு எந்த தேவையோடு இருந்தாலும் சரி, ஏது பிரச்சனைகளோடும் ஏது அவசியங்களோடு இந்த தெய்வ சன்னையில் இருந்தாலும் சரி, தேவாலயத்தின் அங்கணத்தில் சுந்தரம் வாதல் நடத்து பிச்சை ஆழிச்சோண்டிருந்தவன் அவரை நோக்கி பார்த்து அவங்களுக்கு நோக்கி அவர் பிரகாசிதராய். இன்னும் பகல் காலம் தெய்வத்தின் பரிசுத்த ஆத்மாவு நீங்களோட ஆதிகாரியமாய் தெய்வ வசனம் பிரசங்கிக்கும் கேள்விக்கும் இயேசுவிங்களுக்கு ஹிருதயத்தின் ஆழத்தில் நின்று நோக்கி பார்க்கணும். ஒரு காரியம் கூட உபேட்சிக்கேண்டது உபேட்சிக்கணும். முற்றிலுமாய்ட்டு என்னைக்குமாய்ட்டு நிரந்தரமாய்ட்டு உபேட்சிக்கணும். இயேசுவின் இஷ்டமில்லாத காரியங்கள் உபேட்சிச்சிட்டு இயேசுவின் தெய்வஹிதமாயது இயேசுவின் இஷ்டமுள்ள காரியங்கள் தெய்வ வசனத்தின் அடிஸ்தானத்தில் அனுசரிச்சு கொண்டு கர்த்தாவினு நோக்குகையாணி இன்று தெய்வமகத்துவம் காணும். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கையில் எது இருந்தாலும் எவ்வளவு ஆதாயத்தை கொடுத்தாலும் அதை விட்டு விட்டு எனக்கு இயேசு போதும் என்று சொல்லி இயேசுவை இன்றைக்கு நீங்கள் செய்தி வேளையிலே நோக்கி பார்ப்பீர்களே என்றால் அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களை தொட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களோடு நிற்காது, உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய தலைமுறைகளிலே அப்படியே பாய்ந்தொழுகி வரும். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இங்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள உங்களுடைய உள்ளத்தை திறந்து பாவத்தை விட்டு பிசாசினுடைய வழிகளை விட்டு இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரை உற்று நோக்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து அற்புதத்தின் சாட்சிகளாக உங்கள் அனைவரையும் மாற்றுவாராக. ஆமென். கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை செய்ததுண்டு. நான் இங்கு நிற்கிறேன் என்று சொன்னால் கூட இயேசு ஜீவிக்கிறார், அவர் எனக்கு அற்புதம் செய்தார். ஆகவே தான் இன்று இங்கு நிற்க முடிகிறது. அருமையானவர்களே, உங்களுக்கும் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்கிறார். நாம் ஒரு முறை ஒரு சாட்சி சொல்லி நம்முடைய கடமையை முடித்து ஒரு காணிக்கை கொடுத்து விட்டு அப்படி போய்விடுகிறவர்களாக அல்ல. இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்த இடத்திலே நீங்கள் நிலை நின்று கனி கொடுக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதம் உங்களோடு நின்று விடுகிறதல்ல. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஒரு ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ மூலமாக தேசத்தின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்களை கர்த்தர் குணமாக்குவதும் உங்களுக்கு அற்புதம் செய்வதும் ஒரு நாள் சாட்சி சொல்லி ஒரு காணிக்கை கொடுத்து விட்டு ஓடி விடுவதற்கல்ல. நீங்கள் இங்கு நிலை நின்று கனி கொடுக்க வேண்டும், நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல மற்ற அநேகருக்கு
நீங்கள் ஆசீர்வாதமாக மாற வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கர்த்தர் செய்த நன்மைகளை உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உங்களுடைய அனுபவத்தின் சாட்சியை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். முன்னாலே வந்து மிகவும் சுருக்கமாக, நான் அதிக நேரத்தை எடுத்துவிட்டேன், மிகவும் சுருக்கமாக உங்களுடைய சாட்சிகளை சொல்லி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது இப்போ சாட்சி பரையின்ற சமயமானும் தெய்வமாய கர்த்தாவு நீங்களுக்கு நல்கிய நன்மைகளை கர்த்தாவின் கரங்களில் அனுபவிச்ச நன்மைகளை சாட்சி பரஞ்சு கர்த்தாவின் நாமத்தை மகத்துவப்படுத்த சமயம் அதனு நீங்கள் முன்போட்டு கடந்து வந்து நீங்களோட பேரும் செலவும் கர்த்தாவு செய்த நன்மைகளையும் சாட்சியாய்ட்டு பரஞ்சு கர்த்தாவின் நாமத்தை நமக்கு ஒருமிச்சு மகத்துவப்படுத்தாம். என்னுடைய பெயர் லைலா, மின்ஃப்ரைலேருந்து வருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏழையடியால் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நடத்தின தேவனே, நன்றி நிறைந்த ஹிருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய புருஷனாருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தது. உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்ப்போம் என்று அப்பாவும் மகனுமாக ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார்கள். போகும்போது தலைச்சிட்டாக அவருக்கு போய் சேர கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் பஸ்லேயே போனாங்க. பஸ்ல போனவருக்கு ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து இறங்கி போறதுக்கு முடியாத நிலைமை ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல இருந்து ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்து தான் அவரை எடுத்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு சென்றாங்க. அங்கே போய் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு சுகர் ப்ரெஷர் எல்லாம் நார்மலானது. ஆனாலும் தலை சுத்து விடலை. அப்பா டாக்டர் சொன்னாங்க, தலைச்சித்து இந்த மாதிரி சாயங்கால நேரம் ஆன பிறவும் கூட இவ்வளோ நேரம் ஆகியும் இதை சரியாகாதனால அவருக்கு தலைக்கு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஸ்கேன் பண்ணுவோம் சொல்லிட்டு பையன் சொல்லியிருக்கேன், சரி ஸ்கேன் பண்ணணும், அதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுங்க, அதுக்கப்புறவு ஸ்கேன் பண்ண கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. அவர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு இறங்கல்ல, நான் சாப்பிட முடியாத நிலைமையில் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ண போகும்போது அவன் அழுது கொண்டு நான் வீட்டில் இருந்தேன் கூப்பிட்டு சொன்னேன், அம்மா இப்படி சொல்கிறாங்கன்னு. நான் அந்த நேரத்தில் பிரதரிடம் கூப்பிட்டு சொன்னேன், இப்படி சொல்லுகிறார்கள், ரிசல்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க, என்னது ஸ்டாக் வந்திருக்கு, பிளட்டு வந்து கிளாட் ஆகிருக்கு, தலையில் பபிள்ஸ் மாதிரி இருக்குது, இதை ஆப்ரேஷன் பண்ணணும், மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அவன் என்ன பண்ணதுன்னு தெரியாமல் அப்படியே என்னிடம் சொல்லிவிட்டு, அவன் இங்கே வந்து பண்ண முடியாது, நீங்கள் வந்து சித்ரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணும், அங்கே தான் வந்து தலைக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்களோ. நான் வந்து பிரதர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு. அவர் சொன்னார், ஒன்று ஆகாது, நீங்கள் தைரியமாக இருங்க, கடவுள் அதிசயத்தை செய்ய போகிறார் என்று சொல்லிவிட்டு ப்ரேயர் பண்ணினார். நான் இருந்தது வீட்டில், மகனும் அப்பாவும் மகன் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார்கள். அங்கிருந்து பார்த்து அங்கே கொண்டு போனதுக்கப்புறம் அவர் அங்கே சித்ரா மெடிக்கலில் டாக்டர்ஸ் பார்த்துட்டு சொன்னாங்க, சரி அவர் இருக்க நிலைமைக்கு வந்து எங்களை இந்த ரிசல்ட்டை பார்த்ததுக்கு பிறகு எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, திரும்ப ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம். பையனும் சொல்லியிருக்கேன், சரி ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு. ஸ்கேன் பண்ணிட்டு நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை ஸ்கேன் ரிப்போர்ட் சொன்னாங்களா, அவங்க சொன்னதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, இது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய தேவையில்லை, பிளட்டு லேசாக இதாகிருக்கு, அது மருந்தில் சரியாக உங்களுக்கு ஆப்ரேஷனே தேவையில்லை, இங்கே பெட் இல்லை, நீங்கள் வந்தால் அந்த பிஆர்எஸ் ஹாஸ்பிட்டல்லையே கொண்டு போய் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே கொண்டு வந்தாங்க. இங்கே வந்துட்டு ஒரு வாரம் அதுலேருந்து ஐசியில் வச்சு மருந்து செய்தாங்க. அவர் அதிசயமாக எழும்பி சொன்ன பேருக்கெல்லாம் அதை நம்ப முடியாது, எழும்பி நடக்க ஆரம்பித்தார். சாப்பிட முடியாமல் டியூப் போட்டு போட்டிருந்தவர் எழும்பி நடக்க ஆரம்பித்தார். அதுலேருந்து சரி பண்ணி ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டில் கொண்டு வந்தாச்சு. கொஞ்சம் நல்ல நல்ல சரியாக ஆண்டவரே ஆண்டவரே மகிமைப்படுத்தி கதறினேன், கலங்கினேன், இனி என்ன பண்ணுவது என்று சொன்னவர்,
அதிசயமாக எழும்பி நடந்து அவருடைய எல்லா நோய் வந்தோர் என்றே சொல்ல முடியாத நிலைமையில் இருந்தார். அப்போது ஆண்டவரே, நான் பெதஸ்தா கூட்டத்தில் ஒன்னாம் தேதி போகும்போது எனக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடம் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் திரும்பவும் சாத்தான் சோதித்து விட்டார். திரும்பவும் அவருக்கு அப்படியே இருக்கும்போது கண்ணு தெரியல. ஹாஸ்பிட்டலில் திரும்பவும் கொண்டு போனோம், கண்ணு தெரியல, பார்க்கறதெல்லாம் ரெண்டாக தெரியுது, இருட்டா இருக்கு, எலும்பி நடந்து தெரிய முடியல. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, திரும்பவும் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, அதான் கண்ணை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எத்தனையோ ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு சென்றோம். சொன்னாங்க, ஆப்ரேஷனை எதுவும் தேவையில்லை, இது பண்ண முடியாது, நீங்கள் மருந்து செய்து பாருங்கள், கல்லூரிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்லேருந்தும் சொல்லிவிட்டாங்க. கதறினேன், கலங்கினேன். ஒரு பாட்டில் தண்ணியை எடுத்து ஆராதனைக்கு வரும்போது பிரதரிடம் எனக்கு சொல்ல விட முடியாது, பாட்டில் தண்ணியை கொடுத்து நான் ப்ரேயர் பண்ணி வீட்டில் கொண்டு போய் கண்ணீர் விட்டு அழுதேன். ஆண்டவரே, இந்த ஜீவ ரத்தம் கொண்டு என் புருஷனுடைய கண்ணை ஆண்டவர் எனக்கு போய் எப்படி இருந்தாரோ எந்த குறையும் இல்லாமல் எனக்கு புருஷனை மீட்டு தர வேண்டும் என்று கதறினேன், கண்ணீர் விட்டேன். என்ன அதிசயம், அற்புத சுகத்தை தந்தால் நேர்ந்த சுகத்தை தந்தால் தான் என்னால் சாட்சி சொல்ல போக முடியும் என்று கதறினேன். ஆண்டவர் அற்புத சுகத்தை தந்தார். அவருக்கு இந்த நோய் வந்த மனுஷன் என்று சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் அதிசயத்தை காண செய்தார். அந்த சுகத்தை தந்த தேவனுக்கு ஆயிரம் 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 ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து அந்த மக்கள் மத்தியில் என்னை வெட்கப்படுத்தாமல் காத்து ஆண்டவரை நன்றி செலுத்தி சாட்சியை முடிக்கின்றேன். ദൈവത്തിൻ്റെ അതിപരിശുദ്ധ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. എനിക്ക് ഈ മാസത്തിൽ നിങ്ങളുടെ മുമ്പിൽ ഒരു സാക്ഷിയായി നിൽക്കുവാൻ ദൈവം ചെയ്ത കൃപയ്ക്കായി ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. കഴിഞ്ഞ മാസം രണ്ടാമത്തെ ശനിയാഴ്ച ഞാനിവിടെ ആരാധനയ്ക്ക് കടന്നു വന്നതായ സമയം വളരെ ഭാരത്തോടും വേദനയോടും ബലഹീനത്തോടെ കാണപ്പെട്ടു. അവൾ എന്ത് ആഹാരം കഴിച്ചാലും അതവളുടെ ശരീരത്തിൽ അത് ഉൾക്കൊള്ളില്ല. കഴിച്ചാൽ അത് കുഞ്ഞുനാൾ മുതലും വളർന്നതിന് ശേഷമായാലും ഒരു ദോശ കഴിച്ചാൽ ആ ഒരു ദോശ, ഒരു അഞ്ച് വയസ്സായ കുഞ്ഞു കുട്ടികൾ കഴിക്കുന്ന വിധം തന്നെ ചോറ് കഴിക്കും. അതിനപ്പുറം ഒരു പിടി ചോറ് അവൾ കഴിക്കുകയാണെങ്കിൽ ആദ്യം കഴിച്ചതെല്ലാം കൂടെ മൊത്തം അവൾ ഛർദ്ദിക്കും. എന്നാലും ഞാൻ കൂടുതൽ അങ്ങനെ നിർബന്ധിക്കില്ല, കഴിക്കുന്നത് കഴിക്കട്ടെ എന്ന് പറഞ്ഞ് അങ്ങനെ ഇരുന്നു. ആശുപത്രിയിൽ ഒന്നും കൊണ്ടുപോകാതെ തന്നെ ഇരുന്നു. അങ്ങനെ ഇരുന്നു വിവാഹം കഴിഞ്ഞതിന് ശേഷവും ഈ ബുദ്ധിമുട്ട് അവർക്ക് ഉണ്ടായിരുന്നു. അങ്ങനെ അവർ വെളിനാട്ടിൽ പോയതായ സമയം മുതലും ഇതേ ബുദ്ധിമുട്ട് കാണപ്പെട്ടു. അങ്ങനെ കഴിഞ്ഞ മാസം ഇത് വളരെയേറെ ഭാരത്തോട് വളരെ പ്രയാസം അവൾക്ക് അത് ബുദ്ധിമുട്ടായി കാണപ്പെട്ടു. അങ്ങനെ അവിടെ അവർ അബുദാബിയിലൊരു ആശുപത്രിയിൽ അവർ കൊണ്ടുപോയി കാണിച്ചു. കാണിച്ചപ്പോൾ ഡോക്ടർ പറഞ്ഞു ഒരു എക്സ്റേ എടുത്ത് നോക്കണമെന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ എക്സ്റേ എടുത്തപ്പോൾ അവൾക്ക് അത് ആഹാരം ഉൾക്കൊണ്ട് അത് ആഹാരം ഇറങ്ങിപ്പോകുന്നതായ ആ കുഴൽ വന്നിട്ട് എല്ലാവർക്കും ഇരിക്കുന്നത് ഇവിടെ അത് ശകലം ടൈറ്റായിട്ട് കാണപ്പെടുന്നു, അതിനാലാണ് ഈ ബുദ്ധിമുട്ടുള്ളത്. 15 നാൾ കഴിഞ്ഞിട്ട് നിങ്ങൾ വരണം, ഒരു വലിയൊരു ടെസ്റ്റുണ്ട്, അത് നടത്തണമെന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ 5 ദിവസത്തേക്ക് 5 ഗുളിയയും 7 ദിവസത്തേക്ക് 7 ഗുളിയും അങ്ങനെ 12 ഗുളിയയും കൊടുത്തുവിട്ട് ഈ ഗുളിയ നിങ്ങൾ കഴിച്ചാൽ മതി, 15 നാൾ കഴിഞ്ഞ് വരണമെന്ന് പറഞ്ഞു വിട്ടു. മകൾ എൻ്റെ അടുത്ത് വിളിച്ച് പറഞ്ഞമ്മ ഇതുപോലെ പറഞ്ഞിരിക്കുന്നു. അതൊരു വെള്ളിയാഴ്ചയായിരുന്നു. പിറ്റേന്ന് ശനിയാഴ്ച ഞാനിവിടെ ആരാധന, അപ്പോൾ പറഞ്ഞു നാളെ ആരാധനയ്ക്ക് കടന്നു പോകുമ്പോൾ പാർശ്വത്തി ഈ വിഷയമൊന്ന് പറയണം, എനിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. ആ വലിയ ടെസ്റ്റ് നടത്തുമ്പോൾ ഒരു കുഴപ്പവും ഇല്ലാതിരിക്കാനായിട്ട് പാർശ്വത്ത് പറഞ്ഞെന്ന് പറഞ്ഞ് പ്രാർത്ഥിക്കാൻ പറഞ്ഞു. ഞാനും ആരാധന തുടങ്ങുന്നതിന് മുമ്പായി തന്നെ പാർശ്വ കാണുകയും പാർശ്വം അവൾക്ക് വേണ്ടി ഫാരത്തോടെ പ്രാർത്ഥിച്ചിട്ട് എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞു ഫാരപ്പെടയെന്ന് വേണ്ട, ദൈവം അവൾക്ക് അവിടെ അത്ഭുതം പ്രവർത്തിക്കും എന്ന് പറഞ്ഞു. പ്രാർത്ഥനയിലൂടെ പറഞ്ഞു അടുത്ത മാസം ഈ സഹോദരി ഒരു സാക്ഷിയാക്കി ദൈവം മാറ്റണമെന്ന് പറഞ്ഞു പ്രാർത്ഥിച്ചു. ദൈവം തൻ്റെ മകളിലൂടെ പ്രവർത്തിച്ചു. അത്ഭുതം ഒന്ന് പറയട്ടെ, ആ നാള് മുതൽ തന്നെ ദൈവം അവൾക്ക് അവിടെ നല്ലൊരു സുഖത്തെ ദൈവം കൊടുത്തും ആ 12 ഗുളികയും കഴിച്ചത് തന്നെ അന്നേലിന്ന്
ദൈവം നല്ല രീതിയിൽ അവൾ കഴിച്ചതിനേക്കാളും നല്ല ആഹാരം അവൾക്ക് കഴിക്കുവാനും ഇന്ന് 40 ദിവസം വരെ ഇന്ന് ആകുന്നുണ്ട്. ഈ 40 ദിവസത്തിലും അവൾക്ക് ആ ബുദ്ധിമുട്ട് ഇതുവരെയും അത് ഉണ്ടായിട്ടില്ല. അങ്ങനെ 2 ആഴ്ച കഴിഞ്ഞ് ഹോസ്പിറ്റലിൽ പോകണമെന്ന് പറഞ്ഞപ്പം പറഞ്ഞ് ആ ഡോക്ടർമാരെ തന്നെ 15 നാൾ കഴിഞ്ഞതിന് ഇവർ പോയില്ല. അപ്പോഴവർ ഡോക്ടർ എന്നെ വിളിച്ച് പറഞ്ഞ് നിങ്ങൾക്ക് ഇനി ഇപ്പോഴത് ഗുളിക കഴിച്ച് കുറച്ച് മാറ്റം ഉള്ളത് കൊണ്ട് ഇനി നിങ്ങൾ ഈ ടെസ്റ്റ് നടത്തണ്ട, ഇത് കഴിഞ്ഞിട്ട് എന്തെങ്കിലും ബുദ്ധിമുട്ട് ഉണ്ടാകുകയാണെങ്കിൽ മാത്രം വന്ന് ഈ ടെസ്റ്റ് നടത്തിയാൽ മതിയെന്നും അവർ ആ ഡോക്ടർ തന്നെ ഇവർക്ക് ഫോൺ വിളിച്ച് പറഞ്ഞു. അത്ഭുതമൊന്ന് പറയട്ടെ, എൻ്റെ മകളും ഉടനെ എനിക്ക് വിളിച്ച് പറഞ്ഞു, അമ്മ ഇതുപോലെയാണ് ഡോക്ടർ പറഞ്ഞിരിക്കുന്നത്. എൻ്റെ മരുമകൻ ആദിശ്യം, എൻ്റെ മരുമകൻ അറിഞ്ഞില്ല എൻ്റെ മകള് പാർഷലെടുത്ത് പറഞ്ഞ് പ്രാർത്ഥിക്കാൻ പറഞ്ഞതായ വിഷയം. അപ്പം എൻ്റെ മകൾ പറഞ്ഞ് ഞാനിതുപോലെ അമ്മ പ്രേയറിന് പോയപ്പം ഇതുപോലെ പാർഷലെടുത്ത് പറഞ്ഞ് പ്രാർത്ഥിക്കാൻ പറഞ്ഞു, ദൈവ അത്ഭുതം പ്രവർത്തിച്ചതാണ്, അല്ലാതെ മനുഷ്യരുടെ പ്രവൃത്തിയൊന്നും അല്ല എന്ന് പറഞ്ഞു. അന്ന് തന്നെ ആരാധനയിൽ ഞാനും ഇരുന്ന് പ്രാർത്ഥിച്ച് ദൈവമേ എൻ്റെ കണ്ണുനീര് താഴെ വീഴുന്നു, അത്രമാത്രം ഞാൻ ഇത് കരഞ്ഞ് പ്രാർത്ഥിച്ചു. ആ ടെസ്റ്റ് നടത്തുമ്പോൾ അവൾക്ക് ഒരു കുഴപ്പവും ഉണ്ടാകരുതേ എന്ന് പറഞ്ഞ് ഞാൻ പ്രാർത്ഥിച്ചു. ദൈവം അതിശയമായിട്ട് ആ ടെസ്റ്റിൽ നടത്താതെ തന്നെ ദൈവം അത്ഭുതകരമായിട്ട് അവൾക്ക് നല്ല സുഖത്തെ കൊടുത്ത് ഇന്ന് നല്ല രീതിയിൽ അവൾ കാണപ്പെടുന്നു. തുടർന്ന് അവളെ ശക്തിപ്പെടുത്തുവാനും ബലപ്പെടുത്തുവാനും ശത്രുവായ സാത്താൻ അവളുടെ കുടുംബജീവിതം തകർക്കാതിരിക്കുവാനും നിങ്ങളെല്ലാവരും അവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണമെന്ന് അപേക്ഷിക്കുന്നു. അതോടൊപ്പം ഞങ്ങളുടെ കണ്ണുനീരോട് കണ്ട് കണ്ണുനീരോടുകൂടിയ പ്രാർത്ഥന കേട്ട് അത്ഭുത സുഖത്തെയും സൗഖ്യത്തെയും തന്ന യേശുപ്പന് നന്ദി. അതുപോലെ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി എൻ്റെ മകൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ച പാർഷക്കും കുടുംബത്തിന് നന്ദി പറയുന്നു. Thank you.
പരിശുദ്ധ പിതാവേ, ആശീർവദിക്കപ്പെട്ടതാണേ. ഇന്ന് നല്ല നേരത്തിക്കാക ഉമക്ക് സ്തോത്രം അപ്പ. അർപ്പുദത്തിൻ സാക്ഷികളെ നാങ്കൾ കേൾക്ക നേരങ്ങളിലേക്ക് അർപ്പുദം ചെയ്തപടിയാൽ ഉമക്ക് സ്തോത്രം. ഇപ്പോഴത്തെ ഉമ്മുടിയ നാമം മഹിമയ്ക്കാക്കി ഉമ്മുടിയ പിള്ളികൾ ഉത്സാഹമാക തങ്ങളുടെ உள்ளங்களை திறந்து சமர்ப்பித்திருக்கிற இந்த காணிக்கைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் இதை ஒப்படைக்கிறோம். கர்த்தரை பரிசுத்தப்படுத்தி அங்கீகரித்து இந்த ஊழியத்தினுடைய தேவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும்படியாக இதை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிராட்காஸ்டிங் ஊழியத்திற்காக பெதஸ்தா ஹாஸ்பிட்டல் சார்பாக உடைய பிள்ளைகள் செய்கிறதானே இந்த ஸ்பான்சர்ஷிப்பை கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்ளும். அந்த ஸ்தாபனம் வளர்ச்சி அடையட்டும். பணி செய்கிறவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதன் மூலமாக தேசத்திலே அநேக மக்கள் தீராத வியாதிகளிலிருந்து பலம் பெற்றுக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். அதை வளர்ந்து பெருக செய்வீராக. இன்னும் தகப்பனே, பலவிதமான தொழில்கள் செய்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒன்றாக இணைந்து ஜபிப்பதும் உம்முடைய ஊழியத்தை தாங்குவதும் நீர் அறிகிறீர். அவர்களும் இந்த ஊழியத்திற்காக தங்களால் இயன்றதை செய்திருக்கிறார்கள். அதை கர்த்தர் அங்கீகரித்து அவர்களையும் அவர்களுடைய தொழில்களையும் ஆசீர்வதித்து உடைய குடும்பங்களையும் மேன்மைப்படுத்தும். அவர்கள் இன்னும் மேன்மையடைந்து பெதஸ்தாவை கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஏனும் தங்களுடைய வருமானத்தின் பகுதியிலிருந்து காணிக்கைகளை சமர்ப்பித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். காணிக்கைகளை அங்கீகரியும், அவர்களை ஆசீர்வதியும். மிஷனரி ஊழியத்திற்காக தாங்குகிறவர்கள், கட்டுமான பணிகளுக்காக தாங்குகிறவர்கள், பத்திரிகை ஊழியங்கள் மற்றும் ஒவ்வொன்றுக்கும் உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைவரையும் ஆசீர்வதியும், உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், குழந்தைகளை ஆசீர்வதியும், தேவைகளை எல்லாம் சந்தியும், தொழில்களை வருமானத்தின் வாசல்களை எல்லாம் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தின் குழந்தைகளின் கல்வியை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும். படித்த பிள்ளைகளுக்கு தொழில்களை கொடும், திருமணங்களை நடத்தி கொடும். திருமணமான பிள்ளைகளுக்கு புத்திரபாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். பலவிதமான நிலைமைகளிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பக்கத்திலும் தூரத்திலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. பலவிதமான தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. உன்னுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் நிவர்த்தி செய்யும். இந்த ஊழியத்தினுடைய தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்பட உன்னுடைய பிள்ளைகளுடைய கரங்களை நீர் பலப்படுத்துவீராக. அப்பா, நாங்கள் சாட்சி சொல்கிறவர்களாக மட்டுமல்ல, பெதஸ்தாவோடு இணைந்து குடும்பமாக உம்மை ஆராதிக்கிறவர்களாகவும், என்னும் அநேகரை ஆண்டவரண்டை சேர்க்கிறவர்களாகவும், இந்த ஊழியங்களை தாங்கி நடத்துகிறவர்களாகவும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் உம்முடைய நாம மகிமைக்காக இந்த பெதஸ்தாவோடு இணைந்து ஊழியம் செய்கிற அத்தனை சகோதரர்கள் சகோதரிகளையும் உம்முடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ணும். தடைகள், கடபாரங்கள், வாழ்க்கை நெருக்கங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து நீக்கி போடுவீராக. சத்ருவாகிய பிசாசானவர் இவர்களை நெருங்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அக்னி கோட்டைக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ளும். தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்கப் போகிற செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய மகனை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், இரட்டிப்பான வல்லமையினால் நிரப்பும். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் பேசும். பரிசுத்தாவியானவருடைய செய்கை உம்முடைய மகன் மூலமாக வெளிப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே பேர் சொல்லி அழைக்கப்பட்டு அற்புதத்தின் விடுதலை பெற்று உம்முடைய சாட்சியாக மாற்றப்பட கர்த்தருடைய கரம் செயல்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத வல்லமைகளையும் பரலோகத்தின் வல்லமையை அனுப்பி இந்த நாளிலே ஆண்டவர் நிக்கிரகம் செய்து பரிசுத்தாவியானவருடைய வல்லமையை வெளிப்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். ஊழியம் வளர்ந்து பெருக பரிசுத்தாவியானவர் செயல்படுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம். ஜபங்களும் அன்பு நிறைந்த பரமபிதாவே,
ஆமீன். அன்பானவர்களே, ஜபத்தோடு இருங்கள். ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள். வேதவசனம் உங்களுக்கு சொல்லப்படும் பொழுது வேதவசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். வேதவசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வேதவசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய சித்தத்தை செய்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக செய்ய வேண்டியதை உங்களுக்காக செய்வார். பிரியமுள்ளவரே, தேவோஜனத்தினாயிட்டு நம்ம ஒருக்காம் கர்த்தாவின் முகத்தைக்கு நோக்கி பார்த்து நாம் கேட்கும் தேவோஜனத்தின் அனுசரணமுள்ளவராய் சத்தியத்தின் சாட்சியாய் மாறும்போ தெய்வத்தின் பரிசுத்த ஆத்மாவின் பிரவர்த்தி நீங்களில் வெளிப்படும். கர்த்தாவ் நீங்களை அங்கீகரிச்சு அற்புதத்தின் சாட்சியாக்கி தீர்க்கும். தொடர்ந்துள்ள சமயம் கர்த்தாவிட வஜன சுசுரூஷக்காயும் நீங்கள பிரார்த்தனையில் நயிச்சு தெய்வத்தின் பரிசுத்த ஆத்மாவிட பிரவர்த்தி நீங்களில் வெளிப்படுவானும் கர்த்தாவிட சிரேஷ்டதாசன் இப்படி நீங்களோடு கூட தெய்வோஜனம் சுசுரூஷிக்கும். அல்லேலூயா, இது பத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவன் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை அற்புதங்களை செய்கிற இயேசுவன் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் ஒரு அனுகிரகத்த நாளாக போகிறது. தெய்வத்தின் சந்நிதியில் சன்னிகராயிருக்கின்ற எல்லா பிரியப்பட்டவரையும் பெதஸ்தா மிரக்கல் மினிஸ்டருடைய பேரில் சோகதம் செய்யணும். ஒருவேளை வீடுகளில் இருந்து கொண்டு இந்த ஒலிபரப்பை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் அற்புதங்களை செய்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். ஊழியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லா இரண்டாவது சனிக்கிழமைகளிலும் மார்த்தாண்டத்தை செயல்பட்டு வரும் லட்சுமி நாராயண மண்டபத்தில் காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறுகிற இந்த தொழுகையில வாருங்கள். மற்றவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். ஆண்டவர் செய்யும் அற்புதத்தை அனுபவியுங்கள். எல்லா திங்கட்கிழமை தோறும் மாலையிலே 5 மணி முதல் தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்க இதோ மகளிர் காவல் நிலையத்திற்கு எதிர்புறம் இருக்கின்ற கண்மலை கூடத்தில் அமைந்துள்ள ஆறுதல் செபுகோரத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். அநேகர் வருகிறார்கள், நீங்களும் வாருங்கள். எந்த வியாதியோடு இருந்தாலும், எந்த பிரச்சனையோடு இருந்தாலும், எந்த கவலையோடு இருந்தாலும் இயேசுவால விடுதலை தர முடியும். அதற்குரிய சாட்சிகளை இன்றைக்கு நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். மற்றவர்களையும் அறிமுகப்படுத்துங்கள், அழைத்து வாருங்கள். தொழிலாளர், தொழில் முனைவோர், வியாபாரிகளுடைய ஆசீர்வாதத்திற்காக எல்லா திங்கட்கிழமை தோறும் மாலையில 7 மணி முதல் தொடர்ச்சி நடைபெறுகிறது. இணைந்து செயல்படுகிறவர்கள் நன்மைகளை அனுபவிக்கிறார்கள். நீங்களும் இந்த பங்காளர் திட்டத்தில் இணைந்து எங்களோடு சேர்ந்து செபியுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அதே போல 2வது சனிக்கிழமை நடைபெறுகிற கூடுகையில் வருகிறவர்களுக்கு நாம் அன்பின் விருந்தை வழங்குவது வழக்கம். பொருத்தனையாக இதை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த மாதத்தில் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னோடும் குழுவிலோடு தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன். இப்போ பிரியமுள்ளவரே, ஆசுவாச பிரார்த்தனா குபத்தில் விசேஷ பிரார்த்தனைகள் உண்டு. கடந்து வீக நமக்கு பிரார்த்திக்காம். தொழில் செய்யுன்னவர்களுக்குள்ள பிரத்யேக பிரார்த்தனை இவ்வளவு நடக்கணும். எல்லா திங்களாட்சிகளிலும் நீங்களோட பேர்களிலும் அதில் ரெஜிஸ்டர் செய்ய ஞங்கள் நீங்களுக்கு வேண்டி பிரார்த்திக்கும். தெய்வம் அற்புதம் பிரவர்த்திக்கும். எல்லா 2வது சனியாட்சிகளிலும் ஈ ஹாலில் நடக்கிற உபவாச பிரார்த்தனையில் கடந்து வருக. தெய்வம் நீங்கள் அனுகிரகிக்கட்டு. 2வது சனியாட்சி உள்ள ஆராதனைக்கு சேஷம் நல்கப்படுத்த சிநேக சத்யா கொடுக்குவான் ஆகிரகிக்கிறவர் ஞங்களோ பந்தப்படுக.
இப்பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம், தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஆவியானவருடைய ஆற்றல் நம்முடைய மத்தியில் வெளிப்பட போகிறது. ஒருவேளை கண்ணீரோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், தீராத வியாதியை சுமந்து வந்திருக்கலாம், யார் என்னை விடுவிப்பார்கள் இயக்கத்தோடு வந்திருக்கலாம், திருமணமாகி இத்தனை வருஷம் ஆச்சுதே எனக்கு பிள்ளை பக்கம் இல்லை என்ற கவலையோடு வந்திருக்கலாம். நம்முடைய கவலைகளை தீர்க்கிற இயேசு வண்டையில உள்ளங்களை ஒருமுகப்படுத்திக் கொண்டு எல்லாரும் எழுந்திருப்போமா, ஜெபிப்போ. என் ஆண்டவர் செயல்படுகிற நேரம் இது. உன்னுடைய வியாதிகளை, நின்ற ரோகத்தை சௌக்கியமாக்குதா, நின்ற பூதங்களை புறத்தாக்குதா, நின்ற ஜீவிதத்தில் அற்புதம் பிரவர்த்திக்குதா, ஒரு அனுகிரகத்தின் விஷயம் உலகத்தினுடைய எந்த கோணில இருந்தாலும், எந்த மூலையில இருந்தாலும், லோகத்தினை ஏது அப்படியே அவள் என்று வாக்களித்து ஆண்டவர், இதோ நம்மை தேடி வந்திருக்கிறார். அபிஷேகம்
குடும்பத்தோடு குடும்பமாக எடுத்துக்கொண்டு போவதற்கு திட்டமிட்டு செயல்படுகிற சாத்தான்
அவனுடைய அதிகாரத்தை இயேசு முற்றிலுமாக முறியடிக்கிறார். தேவனை மகிமைப்படுத்து, தேவனை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, நன்றி நன்றி கர்த்தாவே. யார் இந்த சரோஜா? சரோஜா இயேசு உங்களை அழைக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய சமத்தில் அர்ப்பணியுங்கள், அதிசயத்தை காணப்போகிறீர்கள். நன்றி நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி. சகோதர நேசமடி, இயேசு உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். உன்னுடைய குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். அல்லையா, மறைந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய தலைமுறையுடைய கருத்தில் கிடைக்க போகிற தேவனை மகிமைப்படுத்து. நன்றி நன்றி கர்த்தாவே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை இப்படி கண்ணீர் வடிக்க வைக்கிறீர்? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வேதனை என்று அழுது கொண்டிருக்கிற சகோதரியே, என் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய கண்ணீர் கர்த்தருடைய துருத்தியில் இருக்கிறது. உன்னை நான் பெரிய ஆலியா ஜாதியாக உயர்த்த போகிறேன். எல்லாம் இழந்து விட்டது என்று சொல்லி வேதனைப்படுகிறாய். எனக்கு ஒற்றமில்லை என்று சொல்லி நீ அங்கலாய்க்கிறாய். எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை என்று சொல்லி நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். நான் உன் பரிகாரிய கர்த்தர், உன்னோடு கூட்ட இருக்கின்ற கர்த்தர் சொல்லுகிறார், அடுத்த 18 நாளுக்குள்ளதாக நீ ஒரு பெரிய அதிசயத்தை, நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை நீ சொந்தமாக்க போகிற தேவனை மகிமைப்படுத்து. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. விவாகம் கையிட்டா சந்தான பாக்கியம் இல்லாத ஆலய வேதனைப்படுத்த மகளை தெய்வத்தின தொட்டுகையானோ, ரைட் நவ் என் தேவன் உன்னை தொட்டுகிறார். ஹல்லேலூயா. 3 மாதத்துக்குள்ளதாக, 3 மாதத்துக்குள்ளதாக கர்த்தருடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து, ஹல்லேலூயா, உனக்கு கன்ஃபார்ம் பண்ணி தருவார் தேவனை மகிமைப்படுத்து. நன்றி நன்றி. அப்படி அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டுங்க, கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, உம்முடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். இப்படி ஒரு ஆராதனை தந்தபடியால் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியான தெய்வம் என் மத்தியில் இறங்கி வந்ததற்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய கட்டுகளை உடைத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க நெருக்கங்கள் மாறிக்கொண்டிருப்பதற்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி ஆலய பயத்தின் ஆவியினால் பிடிக்கப்பட்டு ஆலய தூக்கம் இல்லாதவர்கள் அமைதிப்படுகிற ஒரு சகோதரி இங்கே இருக்கிறீங்க. உங்களை இயேசு இந்த நேரத்தில் விட்டுவிக்கிறார். உங்களுடைய சவால் விடுகிற ஆவி இதோ உடைகிறது. தூக்கம் மாத்திரம் போட்டாலும் தூக்கம் வரவில்லை என்று சொல்கிற உன்னுடைய நிலைமை இந்த நாள் முதல் மாறப்போகிறது. தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு நன்றி. தம்முடைய பிள்ளைகளை தொடுவதற்கு ஸ்தோத்திரம். கட்டுகள் உடைந்ததற்கு நன்றி. வார்த்தை உம்முடையது, சொல்ல நிற்கிற அடிமை உம்முடையவன், கேட்க இருக்கிற பிள்ளைகள் உம்முடையவர்கள். மனிதனையும் மனிதகத்தையும் மறைத்து கொண்டு தெய்வத்தையும் தெய்வீகத்தையும் மட்டும் வெளிப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் எதிராக செயல்படுகிற சத்துருடைய தாக்கங்களை உடைத்து கொண்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் தியானிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி உபாகமத்தின் புத்தகம் 7 அதிகாரம் 14 வசனம். ஆவர்த்தனுடைய புஸ்தகம் 7 அத்தியாயம் 14 வாக்கியம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், சகல ஜாதிகளுக்காலும் நீ அனுகிரகிக்கப்பட்டிருக்கும். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், சகல ஜாதிகளை காட்டிலும் நீ அனுகிரகிக்கப்பட்டிருக்கும் என்று வானத்தையும் பூமியையும் வார்த்தையினால் உருவாக்கி, பூமியில் உள்ள அத்தனை சிருஷ்டிப்புகளையும் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன் உங்களோடும் என்னோடும் பேச விரும்புகிறார், பேச வந்திருக்கிறார். அந்த தெய்வத்தினுடைய சமூகத்தில் உள்ளங்களை நாம் சமர்ப்பித்துக் கொண்டு பக்தனோடு இணைந்து வார்மையா போதகரே என்று நாம் கூப்பிட்டு அழைத்து ஏற்றுக்கொண்டு அவருடைய மகிமையை அனுபவிப்போமா? வாருமையா
நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற ஒரு செய்தி நம்மை தேடி வரும் பொழுது நம்முடைய உள்ளத்திற்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குகின்ற ஒன்றுதான். நம்மளை அநேகர் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் என்றால் என்ன? அநேகர் சொல்வார்கள், பணம் நிறைய இருந்தால் ஆசீர்வாதம், சொத்து நிறைய இருந்தால் ஆசீர்வாதம், ஒருவேளை பேங்க் பேலன்ஸ் நிறைய இருந்தா, கிரெடிட் பேலன்ஸ் நிறைய நம்மிடத்துல நிறைய பணம் இருந்துச்சுன்னா நல்ல ஆசீர்வாதம். பணக்காரன்ட்ட போய் கேளுங்க, எப்படி இருக்கிறீங்க ஐயா? நிம்மதியே இல்லை, தூக்கமே இல்லை, சமாதானமே இல்லை. உனக்கு கோடி இருந்தாலும் சமாதானம் இல்லை என்றால் அது ஆசீர்வாதம் இல்லை. என் தேவன் சொல்லுகிறான், நீ சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ சகல ஜனத்தை காட்டிலும் சகல ஜாதிகளை காட்டிலும் நீ அனுகிரகிக்கப்பட்டவனாய் தீரும். ஜீவிதத்தில் அனுகிரகம் என்று பரையின்றதோ, ஆசீர்வாதம் என்று பரையின்றதோ, பணத்தின்ட பெரிப்பமல்ல, கோடிகளுடைய ஹல்லேலூயா மலகளல்ல. என்ற தெய்வம் தருந்த சமாதானம் எவிட உண்டோ அவிடையான அனுகிரகம். அன்பவுடைய சமாதானம் எந்த வீட்டிலே உண்டோ அந்தைதான் சமாதானம், அங்கேதான் ஆசீர்வாதம். என் தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சமாதானம் இல்லாமல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, மருத்துவல்ல படுத்து கடந்து கொண்டு செய்து கொடுக்கிற தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், சகல ஜாதிகளை காட்டிலும் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், என்னுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன? ஹல்லேலூயா, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிற பெருத்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களை தேடி வர போகிறது. பிள்ளையினுடைய கல்யாணத்தை நிச்சயிச்சிட்டேன், ஒரு காசு கூட இல்லை, நிம்மதி இல்லை, சரீரத்தில் வியாதி, மருத்துவர் அறுவை சிகிச்சை சொல்லிவிட்டாங்க, நிம்மதி இல்லை, திருமணமாச்சு, பிள்ளை பக்கம் இல்லை, நிம்மதி இல்லை,
ஆம் தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தர் இன்றைக்கு மருத்துவர்களாலும் மனுஷர்களாலும் மனித சக்திகளாலும் இந்த உலகத்து அதிகாரங்களாலும் தர முடியாத ஆசீர்வாதத்தை தருவதற்கு என் தேவன் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அதான் பக்தர் சொல்வார், கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானாரே, சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தெய்வத்தை கொண்டு கழியாத்தது, இயேசுவினால முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. உபாகமம் 28:8 சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவான். நீ செய்யும் எல்லா பிரவர்த்தன மேகலைகளையும் என்ற கர்த்தாவைய தெய்வம் அனுகிரகிச்சு நல்கும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிரச்சனை அதுதானே, அருமையான தேவனுடைய பிள்ளைய, வாழ்க்கையில ஆசீர்வாதம் காண முடியவில்லை, தொழில ஆசீர்வாதம் காண முடியவில்லை, குடும்பத்தில ஆசீர்வாதம் காண முடியவில்லை. ஆலெலியா, நான் என்ன செய்வேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோடைய ஏங்குதலை அறிகிற ஆண்டவர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்த போற. கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் இருக்க வேண்டும் என்றால், பொல்லாப்பு உனக்கு நேரிடாமல் இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி வராமல் இருக்க வேண்டும் என்றால், நின்ற ஜீவிதத்தில் பராஜயம் பிரதிகூலமும் பிரதிசந்திகளையும் ஆலய தருணம் செய்ய சக்தி எனக்கு வேணுமெங்கிலோ, ஆண்டவராகிய தேவனை நீ அடைக்கல பட்டணமாக நீ தெரிந்தெடுத்தால் அவருடைய ஆசீர்வாதத்தை சொந்தமாக்க முடியும். ஸ்தோத்திரோ. ஏன் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை? ஏன் ஐயா, நான் பிரதஸ்தா கூட்டத்துக்கு போறேன், அந்த பிரதர் கூட்டத்துக்கு போறேன், இந்த பிரதர் கூட்டத்துக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், புண்ணிய இடம் எல்லாம் போறேன், காணிக்க எல்லாம் கொடுக்கிறேன், தசம பாகம் எல்லாம் கொடுக்கிறேன், ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரவில்லை? ஏன் என்னுடைய
ஆசீர்வதிக்கப்படவில்லை, ஏனுடைய தொழில உயர்வு காண முடியவில்லை. சிந்தித்திருக்கிறீர்களா? நாம் அதை சிந்திக்க போகிறோம். ஆலய தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேண்டும் என்றால் தெய்வத்தில் உள்ள அனுகிரகம் நின்ற ஜீவிதத்தில் கடந்து வரணுமெங்கிலோ நீ ஞானம் செய்ய வேண்ட ஒட்டனவதி காரியங்கள் உண்டோ? மூணு கொச்சு காரியங்கள் நம்மளோட பங்கு வைக்குவான் ஆகிரகிக்கணும். மூன்று சிறிய காரியங்களை நாம் தியானிப்போம். உபாகமம் 7:9 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று நீ அறிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, உன் தேவனாகிய கர்த்தரே உன்னுடைய தேவன் என்று நீ அறிய வேண்டும். அறிவு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அறிவு மனிதனுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் தேவனை பார்க்கறது ஓடுறாங்க. இயேசுவினை காணேனோ, எனக்கு இயேசுவினை காணேனோ, இயேசுவினை காணேனோ, எனக்கு இயேசுவினை காணேனோ, தீவிரமாய் ஆசிப்பு நான் எனக்கு இயேசுவினை காணேனோ, திவ்யமாய் ஆசிப்பு ஞான் எனக்கு இயேசுவினை காணேனோ. நிறைய பேர் ஓடுறாங்க இயேசுவை பார்ப்பதற்கு. எங்க போன ஆசீர்வாதம் கிடைக்கணும் ஓடிட்டே இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். உனக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று நீ அறிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஜம்பிங் இல்ல, துள்ளி துள்ளி ஓடுறதில்ல. தேவன் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன்னை விடுவிக்க போதுமானவர் யார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓசியா 6:6 சொல்லுது, பலியே அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிற என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் மாறாதே. 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 ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? சங்கீதம் 82:5 அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அண்டகாரத்திலே நடக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன்னுடைய ஜனத்தை பார்த்து, உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். எத்தனையோ விசை ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை தேடி வந்தார், மரணப்படுக்கையில இறங்கி வந்தார். நீ கண்ணீர் விட்டு அழுத நேரத்திலே ஹல்லேலூயா, உன்னுடைய கண்ணீரை துடைத்த தெய்வத்தை நீ அறியவில்லை. இன்றைக்கு ஒரு அருமையான தாய் வந்து சாட்சி சொன்னாங்க, ஹல்லேலூயா, மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், சர்ஜரி பிளாக் ஆயிட்டு, சர்ஜரி. என் தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, ஆமென். திருவனந்தபுரத்தில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் கண்டுபிடித்தார்கள், இம்மிடியட்டா போங்க. ஹல்லேலூயா. சித்ராவுக்கு அன்புக்குரியவளே, ஹல்லேலூயா, இதுக்கிட்ட ஜெபித்தோம், ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும் என்று. அங்க போய் டெஸ்ட் பண்ணா, நோ ப்ராப்ளம், யூ கேன் கோ பேக். இது யார் செய்தது? என் தேவன் செய்தது. பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, கர்த்தர் உன்னுடைய ஆபத்தில் அந்த சகோதரிக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்காக சொல்லுறேன். உங்க ஆபத்தில் நீங்க கேட்டபடி கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். பெதஸ்தவில நான் சாட்சி சொல்லுவேன், ஒரு ரெண்டு வார்த்தை சாட்சி சொல்லிட்டு போன உடனே ஒரு காணிக்கை கொடுத்துடனே முடியல. எதற்காக கர்த்தர் உன்னை தேடி வந்தார் தெரியுமா? என் தேவன் பெரியவர் என்பதை நீ அறிவதற்காக. நீ கண்டுகொண்ட இந்த தெய்வத்துக்கு நீ பூர்ண சாட்சி உள்ள குடும்பமாக நீ மாற வேண்டும். என் தெய்வத்தை நீ சுமக்கிற ஆளாம், அட்டுக்குட்டியாக மாற வேண்டும், கழுதை குட்டியாக மாற வேண்டும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே உன்னை விடுவிக்கிற வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஜனம் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். பிள்ளை இல்லாத இருந்த பொழுது அழுது புலம்பி பிள்ளை பெற்றவர்கள் அநேகர் பிள்ளைகளுடன் இடத்துல இருக்கிறீங்க. நான் ஆண்டவரை துதிக்கிறேன். மரண கண்ணிகளில் இருந்தவர்கள் ஆண்டவர் விடுவிக்கப்பட்டிருப்பதை இருக்கிறீர்கள். உங்களை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். பிள்ளையுடைய திருமணம் நடத்துவதற்கு ஒரு பணம் கூட இல்லாத நேரத்தில் அழுது புலம்பு நம் பரஸ்தாவில் கர்த்தர்
பிள்ளைகளை ஜாம்சவருடைய திருமணத்தை ஜாம்சாமன் நடத்தி வைத்தார். அப்படிப்பட்டவர்களுங்க இருக்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் செய்த நன்மைகளை நீ எண்ணி பார்ப்பதுண்டா? நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பது என்னுடைய சுத்த கிருபை. இந்த ஞான் ஜீவனோடு இருக்கிற தெய்வத்தின்ட ஹல்லேலூயா பூர்ணமட்டுள்ள கிருபை என்னுள்ளது ஓர்த்து கொண்டா, செய்த தெய்வம் செய்த நன்மைகளை நீ ஸ்மரிச்சு கொண்ட ஓர்த்து கொண்டா, தெய்வத்தேனே அதை அறியின அறிவில் நீ ஜீவிக்கதோ என்னால் போன சிந்திக்கணும். பிரைஸ் தி லார்ட். இஸ் ஒன்று ஏசாயா 1:3 சொல்லுது, இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். யார்? தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்படுகிற ஆலலியா ஞானசனம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் என்று சொல்லுகிற அநேகர் இன்றைக்கு தேவனை அறியாத நிலைமையில இருக்கிறவன். கர்த்தர் சொல்லுகிற பிரைஸ் தி லார்ட், நீ தேவனை கர்த்தரே தேவன் என்பதை நீ அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பங்கு வைக்க வேண்டும். லூக்கா 24:16 சொல்லுது, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. இன்றைக்கு அநேகருக்கு தேவனுடைய மகிமையை அனுபவித்தவர்களுக்கு தேவனை தேவன் என்று அறியக்கூடாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிற. இந்த உலகத்தின் அதிபதியாக சத்துரு மனுஷனுடைய கண்களை மறைத்துக் கொண்டிருக்கிறான். வேதத்தில் தெளிவு இருக்குதா? அதைத்தான் சுருக்கமாக சொல்ல உடனே அவன் அப்படியே நிலத்தில் விழுந்தான். குதிரையிலிருந்து நிலத்தில் விழுந்தான். அதிகாரம் ஆணவ திமிரிலிருந்து கீழே விழுந்தான். ஹல்லேலூயா! அன்புக்குரியவர்களே, கர்த்தர் அவனோடு பேசினார். சவுலே என்று பேர் சொல் அழைத்தார். உன் பேர் கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி பேர் அவர் சொல்றார்? பேர் கர்த்தருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்டை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதை இல்லை நித்தம் நடத்துவார். என் மேல் அவர் கண்டை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் இந்த சவுல் என்று சொல்ற வாலிபன், சவுல் என்று பரைந்த யுவாவ தெய்வத்தின் விரோதமாய் ஓடியப்போ அவன் கண்ணுகள் அடைக்கப்பட்ட யதார்த்தமாய்ட தெய்வத்தின் மகத்துவம் மனசிலாக்கத்த மனுஷன் தெய்வம் சந்தர்சிக்குமான் இடையாய் அவன் பூமியிலே விழுந்தான். அவனுடைய உலக பிரகாரம் கண்கள் அடைக்கப்பட்டது. அல்லேலூயா! ஆண்டவர் பேசுகிற சவுலே என்று கூப்பிட்டார். கேட்டது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் யார்? நான் என்ன செய்ய வேண்டும்? நீர் யார்? நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளை, இதை நீ கேட்க நீ ஆயத்தமா? இந்த தெய்வம் என்னோடு வரையான. நீ என்ன அறியாத ஓட்டுந்து நின்ற பேர் சொல்லி விளிக்கையான. நீ தெய்வத்தோட சோதிக்க, நீ ஆராணு கர்த்தாவ, ஞான் எந்த செய்யணும்? ஆண்டவருக்கு சொல்லி தருவார். பிரைஸ் தி லார்ட். அந்த சவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ எழும்பு போ. அனனி என்று சொல்ற ஒருவன் இருக்கிறான், இடத்துல போ. நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லி தருவேன். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் ஆலோசனை தந்து உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவர் என்னுடைய தெய்வம். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளைய, ஒரு சாதாரண சவுல் ஆண்டவரால் சந்திக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்த பொழுது அவன் பவுலாக மாற்றப்பட்டான், வல்லமையான கருவியாக மாற்றப்பட்டான், ஆண்டவருக்கு என்று ஜனத்தை ஆதாயப்படுத்துகிறவனாக மாறினான். அவனுடைய ஜபம், பவுலும் சீலாவும் ஜப சிறைச்சாலில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவர்களை சாகடிப்பதற்காக அடைக்கப்பட்ட பொழுது
நடந்தது, தேவனுடைய மகிமை அங்கே இறங்கினது. ஹல்லேலூயா! சிறைச்சாலுடைய கட்டுகள், சிறைச்சாலுடைய வாசல்கள் திறக்கப்பட்டன. என் தேவனுடைய மகிமை அங்கே இறங்கினது. கர்த்தர் விடுதலை ஆக்கினார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உன்னை கட்டி வைத்திருக்கிற கையிலையும் காலையும் கட்டி வைத்திருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில கட்டி வைத்திருக்கிற, உன்னுடைய குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற, உன்னுடைய தொழிலை கட்டி வைத்திருக்கிற, உன்னுடைய வருமானத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை அறுக்கு. என் இயேசு இன்றைக்கு இறங்கி அற்புதம் செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆலய உலகம் அதிசயிக்கும் வேண்டுமா? உன்னை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா? தேவன் மற்ற ஆயத்தமாய் இருக்கிற ஸ்தோத்திரம். இந்த தெய்வம் யார் என்பதை நீ அறிய வேண்டும். அவர் மகா பரிசுத்தர், அவர் வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா! அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். இரண்டாவது வேதம் சொல்லுது, உபாகமம் 7:9, அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா! தெய்வத்தை அறிந்தால் மட்டும் போராதது, தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவன் ஆலலியா அவருடைய ஆசீர்வாதத்தை சொந்தமாக்க முடியும். 1 யோவான் 4:8 சொல்லுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறாய். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால நம்ம எல்லாரும் ஹாலேலூயா ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு வச்சோம். ரோடு ரோடா சிலுவையை சுமந்துட்டு நடந்தோம். வீடுகளில் எல்லாம் ஆலலியா கஞ்சி காய்ச்சி கஞ்சி குடிச்சோம். என்ன, இயேசு கிறிஸ்து செத்துட்டாரு, மரணம் துக்கம் கொண்டாடணும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா! இந்த நாளிலே நம்முடைய அன்றைய துக்கம் இன்றைக்கு இருக்கிறதா? அவரிடத்துல கட்டின அன்பு இன்றைக்கு இருக்கிறதா? கடந்த 41 நாளும் பட்டினி கிடந்தோம் இல்லையா, உபவாசித்தோம் இல்லையா? ஹல்லேலூயா! இதோ கட்டானுபவ வாரம் என்று சொல்லி தியானித்தோம் அல்லவா? இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய திருச்சபையினுடைய நிலைமை என்ன, நம்முடைய வாழ்வினுடைய நிலைமை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! இதோ தன்னைத்தான் வெறுத்த தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் என்னுடைய சீடனாக இருக்க முடியாது என்று கர்த்தர் சொன்னார். தன்னைத்தான் உபேட்சிச்சு தன்னை குரூஸ் எடுத்துக்கொண்டு என்னை அனுகமிக்காத்தவன், என் சிஷ்யனாய் இருக்கவன் யோக்கியதை இல்லாதவன், யோக்கியதை உள்ளவன் அல்ல என்று கர்த்தாவ வெக்தமாக்கி. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இது சொல்லும்பொழுது, சிலுவை பத்தி சொல்லும்பொழுது, நான் கன்வென்ஷன் மேடைகளில் சொல்ல ஒரு சம்பவம் உண்டு. ஒரு ஆலயம் நடந்த சம்பவம். என்னுடைய திருமணம் எல்லாம் ஆகி ஆலலியா நான் அன்னைக்கு பஸ்ல, நான் பஸ் ஸ்டாண்ட்ல ஊரம்பல நின்று கொண்டிருந்தேன். ஊரம்பல நிற்கும் பொழுது அந்த காலத்தில் ஆலலியா நம்ம தமிழ் நாட்டில் சாராயம் கிடைக்காது. ஆலலியா கேரளாவில் கிடைக்கும். ஊரம்பத்தில் ஒரு சாராய கடை உண்டாந்துச்சு. அதில் நிறைய பேர் சாராயம் குடிக்க வந்தாங்க. ஆலலியா போதை பொருள் குடிக்க வந்த பொழுது ட்ரக்கரில் வந்தாங்க. கடற்பரையிலிருந்து வந்த சகோதரர்கள் எல்லாருக்கும் உள்ளுக்கு இடம் கிடைக்கல. இன்னைக்கு டீ கடையிலேருந்து வெளியே என்ன டீ அடிக்கிறது மாதிரி, ஆலையிலேயே நானும் வெளிக்கடை கடையில் வெளியே எனக்கு டீ குடிக்கிறது உண்டு. ஆமே, நர்மையானவர்களை அப்படி குடிக்கிறவங்க வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் கடையில் இறங்கினாங்க, மிச்ச பேர் வெளியே நின்னாங்க. நான் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன மாதிரி ஒரு 3 மடங்கு வண்ணம் இருக்கும், நல்ல கருத்தா ஒரு சகோதர சரீரம். அவர் ஒரு லுங்கி கட்டியிருந்தார், ஒரு பனியன் போட்டிருந்தார், டீ ஆஃப் கை பனியன். அவருக்கு கழுத்தில் ஒரு வட்டக்கயிறு கிடந்துச்சு, அதில் ஒரு சிலுவையும் கிடையாது. அது பிறகுதான் நான் பார்த்தேன். இவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த கடையில இருந்து 1 கிளாஸ் அப்படியே சாராயம் அப்படியே வாங்கினார். சாராயம் கட்டிருக்கீங்களா இல்லையோ? தண்ணி மாதிரி தான் இருக்கும், அதுக்கு கலர் அதுவும் இருக்காது. அப்படியே வாங்கினாங்க. சைமன் மாஸ்டர் கட்ட கரெக்டாக சொல்வார். பிரைஸ் தி லார்ட். ஒரு காலத்தில் அப்படி இருந்து அதெல்லாம் விட்டாரு. ஹல்லேலூயா! அருமையானவள அதை அப்படியே வலது கையில் வாங்கினார். வாங்கிட்டு குடிக்கிறதுக்கு வாய்ப்பகம் கொண்டதப்ப என்ன ஆச்சுன்னு தெரியாது. வலது கையில் வாங்கினவர் அப்படியே இடது கைக்கு அதை மாத்தினாரு. மாத்திட்டு இந்த பக்கம் நீட்டி வச்சாரு. நீட்டி வச்சுட்டு தன் வலது கருத்தை அப்படியே கொண்டு வந்து கழுத்துல கடந்து இல்ல கருத்த கயிறுல கடந்து வெள்ளி குருசு வெள்ளி சிலுவை அதை அப்படியே பொத்தி பிடிச்சாரு. பொத்தி பிடிச்சிட்டு சேசுவேன்னு சொல்லி அப்படி தூக்கி பின்னால போட்டாரு. பின்னால் போட்டு இடது கையில் இருந்த கிளாஸை வலது கைக்கு மாத்தி அப்படியே குடிச்சு முடிச்சாரு. குடிச்சு முடிச்சு கிளாஸை வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த வலது கை நேர பின்னால போய் பின்னால கிடந்த சேசு அப்படி பொத்து பிடிச்சு சேசுவேன்னு சொல்லி முன்னால தூக்கி வச்சார். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா! ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரிடத்திலே அன்பு கூற வேண்டும், தேவனிடத்திலே தேவனுடைய வசனத்தை நிலைத்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா! ஆம், இன்றைக்கு நம்முடைய சிலுவை எங்கே? 41
ஒரு நாள் காத்திருந்தோமே. புனித வெள்ளிக்கிழமை சிலுவையை சுமந்து கொண்டு போனோமே, சிலுவையை குறித்து பிரசங்கம் பண்ணினோமே, ஏழு வசனத்தை குறித்து தியானித்தோமே. அந்த சிலுவை இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறதா? அதை ஒதுக்கி வைத்துட்டு நீ வாழ்க்கை ஓடுகிறாயா? ஆண்டவர் சொல்ல அவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆலேலுயா. இதோ மத்தேயு 24:12 சொல்லுது, அக்கிரம மிகுதியினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகிறது. லூக்கா 7 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பெண்மணியை காண முடியும். அவள் இயேசுவை தேடி வந்தாள். எனக்கு இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவினுடைய அன்பை எனக்கு அறிய வேண்டும் என்று சொல்லி பட்டணத்திலே பாவி என்று அறியப்பட்ட ஒரு பெண்மகள் ஓடி வந்தாள். பிரைஸ் தி லார்ட். அவள் இயேசுவினிடத்திலே வந்தவள். ஆலேலுயா. அவள் தேவசமத்தில் ஆள ஆரம்பித்தாள். பிரைஸ் தி லார்ட். பக்தர் சொல்வார, நான் பாவி தான் ஆனாலும் நீ சொல்லி தன்னை அழகுபடுத்திக் கொண்டிருந்த அந்த கிராமத்தில் ஒரு பெண்மணி இயேசுவை பார்த்த பொழுது அவளால் அடங்கி இருக்க முடியவில்ல. அவர் பரிசுத்தர், அந்த பரிசுத்த தெய்வத்தை நான் பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வந்தாள். தன்னிடத்தில் இருந்த விலை உயர்ந்த எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே ஊற்றினாள். தனக்கென்று ஒன்றுமே அவள் மீதமைக்கவே இல்லை, எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் ஊற்றிவிட்டு இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. மனிதரை கைவிட்டாலோ ஆவேசமழுகி நாளிட்டாலோ, மனிதரை கைவிட்டாலோ பழுகி அவள் தன்னுடைய எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தண்டத்திலிருந்து விலை உயர்ந்த ஆலயம் இதோ வாசனை திரவியங்கள் அத்தனையும் கொண்டு வந்தவளுடைய பாதபிடத்தில் ஊற்றி தன்னுடைய கண்ணினால நனைத்து தன்னுடைய தலை கேசங்களினால தலை முட்டியினால தலை மயிர்னால அப்படியே அவளுடைய பாதங்கள் எல்லாம் துடைத்து ஆலேலுயா அவள் தெய்வத்தின் பாதார விருந்தங்களை பிரைஸ்தலா சொம்பிச்சு கொண்டு முத்தமிட்டாள். ஆலேலுயா. பார்த்திருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இவள் பாவி அல்லவோ. கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? லூக்கா 7:40 இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. பிரைஸ் தி லார்ட். நீ தேவனிடத்திலே மிகவும் அன்பு கூறும் பொழுது, நீ தேவனிடத்திலே உன்னை சமர்ப்பிக்கும் பொழுது, நீ தேவனிடத்திலே நீ கடந்து வரும் பொழுது அவர் உன்னுடைய எல்லா விதமான அக்கிரமங்களை மன்னித்துக் கொண்டு ஹல்லேலூயா அவர் தன்னுடைய இரத்தத்தால் உன்னை சுத்திகரித்து பிரைஸ் தி லார்ட் ஆசீர்வதிக்க போதுமானவர். யோவான் 14:4 சொல்லுது, என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆலேலுயா. யோவான் 21:16 வாசித்து பாருங்கள், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்று கேட்டார். பேதுரு இடத்தில் கேட்டார். அவன் சொன்னா அமையான அன்பாய் இருக்கிறேன். ஒருக்க கேட்டாரு, ரெண்டாவது கேட்டாரு, மூன்றாவது கேட்கிறாரு. சந்தேகம், இவனுக்கு அன்பாய் இருப்பானா என்ற ஒரு சந்தேகம். மூன்றாவது, ஆமாண்டவரே நான் உம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறேன், கர்த்தரத்தில் அன்பாய் இருக்கிறவன் என்ன செய்யணுமா? அல்ல நல்ல ஒரு கோயில் கட்டிட்டு உட்கார்ந்துருக்கவா? அல்லவிட்டால் வேற ஒரு காரியம் செய்வா? இல்லை, என்னுடைய ஆட்டுகளை என்னுடைய மந்தைகளை மேய்ப்பாயாக, என்னுடைய ஜனத்தை நீ மேய்ப்பாயாக, என்னுடைய ஜனத்தை நீ நடத்துவாயாக. நீ ஆண்டவருடைய மந்தை என்றால், ஆண்டவரை நேசிக்கிறவா என்றால், உன் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷம் சொல்லு, உன்னுடைய அயலகத்தாருக்கு அன்பை சொல்லு, ஆண்டவருடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வா. இந்த ஆலய கூடுகையில் கூட இன்னும் நமக்கு உட்கார்றதுக்கு நிறைய இடம் இருக்குது. இன்றைக்கு முடிவெடுப்பாயா? ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற நீ ஆண்டவருடைய அன்பை அறியாத
ஆண்டவரை ஆண்டவருடைய அன்புக்குள்ளா கொண்டு வர நீ ஆயத்தமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடைசி திவசம் ஹல்லேலூயா பிசாசினால பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரிக்காக நாங்கள் ஆறுதல் ஜெபத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியே ஒரு அம்மா நம்முடைய நீண்ட காலமாக விசுவாச தாயர்களை கூட்டிட்டு வந்தாங்க. முதல்ல எல்லாம் ரொம்ப திமிர அந்த பிசாசு பேசிச்சு. கடைசியா ஆலலியா என்ன சொல்லிச்சு தெரியுமா? அந்த அம்மாவை பார்த்துட்டு அவங்கள பார்த்து ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணி நீ கள்ளி கள்ளி என்று சொல்லிட்டு சொல்லிச்சு. கற்பனையை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். 1 யோவான் 3:24 சொல்லுது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறான் அவர்கள் நிலைத்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய கட்டளையை நீ கை கொள்ளுவாய் என்றால் நீ இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவளாக மாறுவாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறுவாய். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 18:9 சொல்லுகிறது, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பாயனாகில் அவனை நீதிமானாக நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான். தெய்வத்தின் கற்பனைகளை நீ அனுசரிக்கணுமெங்கிலோ ஆலய தெய்வம் நின்ன நீதிமானாக்கும். எஸ்கேல் புஸ்தகம் 18:9 படிப்பிகையாடா. ஹல்லேலூயா. நின்ன நீதிமானாக்கி நின்னை அவன் அனுகிரகிச்சு உயர்த்தும். ஸ்தோத்திரம். தெய்வத்தின் வாக்குகளும் வர்த்தமானங்களும் வேத வசனங்களும் நாம் அனுசரிக்கும்போ அனுகிரகத்தின் கிரணங்கள் நீங்களுக்கும் எனக்கும் நேரம் இறங்கி வரும். ஸ்தோத்திரம். வேத புத்தகத்தில் தெளிவு இருக்குதான்னு கேட்குறீங்களா? அருமையானவர்களே, ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 5:10 வாசித்து பாருங்கள். நாகமான் என்று சொல்ல ஒரு குஷ்டரோகி, அவனுடைய வியாதி குணமாக்கப்படுவதற்கு பல இடங்களிலும் ஓடி சென்றவன், எவிட சென்றிட்டு ரோக சௌக்கியமா இல்ல அவசானம் அறிவிக்கையாடோ. ஆலிலே எலிசா என்று பரஞ்ச ஒரு பிரபாஜகன் உண்டு, அவன் அடுகிலேக்கு சென்றால் எலிசா என்று சொல்ல ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறான், அவனிடத்தில் சென்றால் வியாதி குணமாகும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, மருத்துவர் உன்னை கைவிட்டு இருக்கலாம். ஆலிலே இன்றைக்கு கேட்ட 2 சாட்சியம் மெடிக்கல் சயின்ஸ் சாட்சி தான் நீங்க கேட்டீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆலியா பயாப்சி பண்ணி தான் உனக்கு டிசீஸ கன்ஃபார்ம் பண்ணுவேன் சொல்றதுக்குள்ள கர்த்தர் டிசீஸே அப்படி மாத்தி போட்டார்ன்ற சாட்சி கேட்டீங்க. அல்லேலூயா. சர்ஜரி வேணும் என்று சொன்ன இடத்துல சர்ஜரி இல்லாமல் கர்த்தர் சௌக்கிய மக்கள சாட்சி கேட்டீங்க. அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு விடுதலை தர வந்திருக்கும் பொழுது அந்த தேவனுடைய சமூகத்தில் நாம் உள்ளங்களை சமர்ப்பிப்பதற்கு ஆயத்தப்படுவோமா? அல்லேலூயா. அருமையானவளே, இந்த எலிசா தீர்க்கன் இடத்துல வந்தவன் ஆலலிய எலிசா என்ன சொன்னார் தெரியுமா? இதோ 2 ராஜாக்கள் 5:10 எலிசா அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய கற்பனை உனக்கு வியாதி குணமாக வேண்டும் என்றால் யோர்தானில் நீ இறங்க வேண்டும். யோர்தானில் நீ இறங்கி ஸ்நானம் பண்ண வேண்டும், உன்னுடைய வியாதி நீங்கி போகும். அல்லேலூயா. இது எந்த யோர்தான் ஐயா? இஸ்ரவேலில் யோர்தானா? இல்லை. என்றே பாவம் கழுகா ஜாதியது, உன்னுடைய மதம் எது, உன்னுடைய பாஷை எது, உன்னுடைய நம்பிக்கை இயேசு கேட்கவே இல்லை. நீ யார் என்பது, நீ மனிதன் என்றால் உன்னிடத்திலே ஒரு ஜீவாத்மா இருக்கிறதே, அந்த ஜீவாத்மாவுக்கு மீட்புக்காக வந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கட்ட
கட்டளை நீ கை கொண்டாய், உனக்கு விடுதலை. இதோ யோர்தான் நாகமான் பார்க்கிறான், இவ்வளவு அதிகாரத்தில் இருக்கிற என்ன பார்த்து தண்ணீர் இறங்கவே சொல்றானா? அவன் முதல்ல முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தான். வேலைக்காரர்கள் சொன்னார்கள், இதிலும் அதிகமானது சொன்ன நீ கேட்டிருப்பிய. கடைசி அவன் கீழ்ப்படிந்தான். பிரைஸ்தலோள் அன்புக்குள் நடந்தது என்ன சொல்லி முடிக்கிறேன். நதியில இறங்கி அவன் ஸ்நானம் பண்ணினான். அவன் தன்னை முழுமையாக அந்த யோர்தான் ஜலத்திலே தன்னை முக்கிக் கொண்டான். ஆலியா மூழ்கி ஏழு தரம் ஏழாந்தரம் எழுந்திருந்த பொழுது அவருடைய சரீரத்தின் வியாதி குணமானது. ஏழு என்றால் முழுமையான எண். உன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பாய் என்றால், முழுமையாக ஆண்டவருக்கு கொட்டுப்பாய் என்றால், இன்றைக்கு நீ சுமந்து வந்த கேன்சர் கட்டியை கொண்டு போகண்டாம், நீ சுமந்து கொண்ட யூட்ரஸ் கட்டியை கொண்டு போக வேண்டாம், நீ சுமந்து வந்த கடன் சுமையை கொண்டு போக வேண்டாம், உன்னுடைய மனபாரத்தை நீ கொண்டு போக வேண்டாம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்காமல் போகும் என்று சொன்ன என் தெய்வம் இன்றைக்கு அதிசயம் செய்ய போதுமானவராயிருக்கிறார். விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இப்பொழுதே உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இப்பொழுதே உண்டு இயேசு நாமத்தில், தோல்விகள் மாறும் இயேசு நாமத்தில், தோல்விகள் மாறும் இயேசு நாமத்தில், கண்களை மூடிக்கொண்டு கரங்களை எடுத்துக்கொண்டு பரிசு தாவியானவரை உள்ளத்தினாலே சோதனை இறங்கிக்
நன்றி கடந்த ஒன்றரை மாத காலமாக
தீராத தலைவலியினால் அவதிப்படுகிற ஒரு சகோதரிக்கு இருக்கிறாய், உன்னை கர்த்தர் தொட்டு சௌக்கியமாக்குகிறார். வல்லமை புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது, வல்லமை புறப்படுகிறது. முதுகு தொண்டபடத்தில் பிரச்சனை கொடுக்கிற ஒரு சகோதரனை இயேசு தொட்டு சௌக்கியமாக்குகிறார். அல்லேலூயா! அவருடைய கரங்களை தட்டி, கர்த்தரே சொல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அல்லேலூயா! இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இது கர்த்தருக்கு உங்களுக்கான நேரம். உடன்படிக்கை பண்ணி ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை குணமாக்கும், என்னை விடுவியும், என்னை விடுவிச்சாட்டு, எனக்கு நன்மை செய்தாட்டு. நான் அடுத்த உபவாச கூட்டத்தில் கர்த்தாவே நான் சாட்சி பறையும், அடுத்த உபவாச கூட்டத்தில் செலவுகள் ஞான் வகிக்கும், சத்திய ஞான் கொடுக்கும். தெய்வத்தின் சில நேரத்து பிரார்த்தையில் அற்புதம் நடக்கும், போகுது, அதிசயம் நடக்குது. உடன்படிக்கை பண்ணி ஜெபி. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, என்னை குணமாக்கும், எனக்கு வேலையை தரும், வருமானத்தை தரும், கடத்தி விடுதலை தரும், ஆசீர்வதியும் வருமானத்தை பெருக்கும், எனக்கு ஆசீர்வாதத்தை காண முடியும். அவருடைய வலது கரத்தை உயர்த்தி கொடுத்து ஜெபிப்போமே. உடன்படிக்கை பண்ணுகிற பிள்ளைகள் வலது கரத்தை உயர்த்தி கொடுத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! கடந்த 12 வருஷ காலமாக தன்னுடைய பிள்ளைக்காக அழுது கொண்டிருக்கிற ஒரு சகோதரியுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். என் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்கிறேன், உன்னுடைய கண்ணீரை காண்கிறேன், நீ அதிசயத்தை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்பிக்கையோடு ஜெபி. விடுதலை உனக்கு சொந்த. பிரைஸ் தி லார்ட். வலது கரத்தை உயர்த்தி கொடுத்து போம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் வலது கரத்தை வந்து ஜெபிக்கிறார்களோ, உம்முடைய பரிசுத்தத்தை வைப்பதற்கு நன்றி. இப்பொழுது அதிசயம் நடக்கட்டும், இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும், இப்பொழுது அதிசயம் நடக்கட்டும். ஒரு அருமையான சகோதரர், இருந்த தொழில் நஷ்டப்பட்டிருக்கிற சகோதரர், வேலையே இல்லாமல் வேதனைப்படுகிற சகோதரரை கர்த்தர் காளிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாத இறுதிக்குள்ளதாக கர்த்தர் உனக்கு வேலையை தரப்புகிற பொருத்தனை பண்ண. முதல் மாத ஊதியம் வரும்பொழுது ஆண்டவரை நான் சாட்சி சொல்லி மகிமைப்படுத்த பொருத்தனை பண்ண. அதே செய்தியை கர்த்தர் கட்டளை போடுகிறார். நன்றி. தடைகள் உடைப்பதற்கு நன்றி. ஆண்டவரை வலது கிறந்த வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் வருஷத்துக்கு இந்த வெய்யும். ஒரு பிரியப்பட்ட சகோதரி தன்னுடைய மகளுக்கு வேண்டி அதே தெய்வசில் கரைஞ்சு கொண்டிருக்கையானோ, தெய்வம் பறையதோ, நின்ற மகளுடைய காரியம் என்ற காரியம், நின்ற மகளுடைய காரியம் என்ற காரியம். ஹல்லேலூயா! கர்த்தர் அதிசயம் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். தெய்வகரத்திலே சமர்ப்பிச்சாட்ட அற்புதம் நீ காணுமான் போகையான. அடுத்த 3.5 மாசத்தை நீ அதிசயம் காணும். நந்தி கர்த்தாவே, வலது கரத்தை கர்த்தருடைய சமுத்திரம் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் வலது கரம் வந்து ஜெபிக்கிறார்களோ, பரிசுத்த கர்த்தரை வைப்பதற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த கர்த்தரை வைப்பதற்கு நன்றி. இப்பொழுது உங்களுடைய கருத்தை வியாதி வேதனை இருக்கிறத வைங்க, கட்டுகள் முளைகள் இருக்கிறத வைங்க, கடபாரத்தோடுகளை மார்பில் வைங்க, பிள்ளைகள் அதன் உதரத்தில் வைங்க. உங்களுடைய பிள்ளைகள் அதற்கு ஜெபிக்கிறவர்கள் மார்பிலே வைத்துக் கொண்டு பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. இயேசுவின் வல்லமை இது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. யார் யாரெல்லாம் வலது கரம் வைத்து ஜெபிக்கிறார்களோ, பரிசுத்த கரத்தை நீர் வைத்ததற்கு நன்றி. மந்திரவாத ஆவிகளை உடைத்ததற்கு ஸ்தோத்திரம். பொல்லாத வியாதிகளை குணமாக்குவதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை சௌக்கியத்தோடு அனுப்பும், ஆசீர்வதித்து அனுப்பும். தொழில் தொடைகள் உடைந்து போகட்டும் ஆண்டவரே. தலை நிமிர்ந்து நிற்க முடியவில்லை என்று அழுது கொண்டிருக்கிற சகோதரனை உன்னை இயேசு குணமாக்குகிறார். வல்லமை இதோ உண்மையில இறங்குகிறது. நன்றி கர்த்தாவே, நன்றி. கரம் வைத்து ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வித்து விடுதலை ஆகும். நம்முடைய பிள்ளைகளை தொட்டதற்கு, விட்டு விடுவிப்பதற்கு நன்றி. சமாதானத்தோடு அனுப்பும் சாட்சிகளை எழுப்பித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அருமைப்பினாமே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய வழிநடத்தலும் நம் அனைவரோடு நிறைவாய் தங்குவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்த 2வது சிறப்பு உபவாச கூட்டம் உண்டு. எல்லோரும் வாருங்கள், மற்றவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். மதிய அன்பின் உணவு கொடுக்க விரும்புகிறவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
Estou